மனிதனுடைய மனதில் தன்னுடைய வீடும் ஊரும் போல பாதுகாப்பான இடம் வேறு இல்லை என்ற எண்ணம் மிக ஆழமாக இருக்குது என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய துயரம் நடந்தாலும் நான் என் இடத்துக்கு போனால் போய்விடுவேன் என்று இன்னொன்று அவர் டெல்லிக்கு பிழைக்க வந்திருக்கிறார் பசிதான் அவரை தன் ஊரிலிருந்து துரத்தி டெல்லிக்கு அனுப்பியிருக்கு இந்த நகரத்தில் அதுபோல ஏராளமானவர்கள் வேலைக்காக வந்து தங்கியிருக்காங்க பசிதான் நண்பர்களே அவர்களை இங்கே அழைத்து வந்து வேறு வேறு பணிகளை செய்ய வைத்து ஊரை மறந்து வீட்டை மறந்து குடும்பத்தை மறந்து தன்னுடைய நினைவுகளை எல்லாம் மறந்து அவர்கள் இங்கே வாழ்வதற்கு காரணம் பசிதான் இந்த அம்மாவையும் பசிதான் இருக்கிறது மனித வரலாறு என்பது மனிதன் பசியை வெல்வதற்கு செய்த பெரும் போராட்டத்தின் வரலாறுதான் மனித குலத்தினுடைய அத்தனை கண்டுபிடிப்புகள் மகத்தான வளர்ச்சி இன்று நாம் அடைந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பண்பாடும் பசியை உணவை மையமாக கொண்டு உருவானதுதான் என்றைக்கு மனிதன் வந்து வேட்டையாடுகிற சமூகத்திலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய சமைத்து உண்ணக்கூடிய மனிதனாக மாறினானோ அன்றே உணவும் பசியும் மனிதனுடைய வாழ்க்கையே அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுச்சு பசி ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தருகிறது என்ன என்றால் அடுத்த வேளை உணவு கிடைக்காது என்றால் ஒரு மனிதன் என்ன வேணாலும் செய்வான் அவன் என்ன செய்வான் என்றால் பதுக்கி வைப்பான் சேமித்து வைத்துக் கொள்வான் ஏன்னா மனிதனை தவிர வேறு எந்த விலங்கினங்களும் இப்படி ஒரு ஆண்டுக்கு தேவையான உணவை எல்லாம் சேமித்து வைப்பதில்லை யாரிடமும் இப்படி எல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்து அடுத்தவருக்கு கொடுக்காமல் அந்த உணவை தானே சாப்பிட்டு தீர்க்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை காட்டின் மிகப்பெரிய விலங்கு ஏதாவது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை அடித்தால் நூறு சிற்று உயிர்களுக்கு அது உணவு தான் சாப்பிட்டது போது மிச்சம் எல்லாரும் சாப்பிட்டுட்டோன்னு அதை விட்டுட்டு போயிடும் அப்படித்தான் காட்டில் இருக்கக்கூடிய உயிர்கள் பசியை ஆற்றும் போது எல்லாமும் சேர்ந்து பசி ஒன்று பிரதானமாக ஒரு பகுதியை சாப்பிட்டால் மெற்றது அது ஒரு எறும்பிலிருந்து தொடங்கி அத்தனைக்கும் ஒரு விலங்கு உணவாகிறது ஆனால் மனிதன் அப்படி இல்லை மனிதன் தனக்கு உணவு கிடைக்கவில்லை கிடைக்காது என்று ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா உணவை பதுக்க ஆரம்பிப்பான் சேமித்து வைக்க ஆரம்பிப்பான் அந்த பசிக்கு உணவு கிடைக்காமல் புறக்கணிக்கப்பட்டால் அதிலும் பால்ய காலத்தில் புறக்கணிக்கப்பட்டால் அதுவும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களை இழந்து அல்லது பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லாமல் இன்னொரு வீட்டில் வளர்ந்திருந்தால் பசித்த வேளையில் உணவுக்காக காத்திருந்த அந்த உங்களுடைய புறக்கணிப்பிற்கு உங்கள் வாழ்நாளிலே மருந்து கிடையாது இந்த தான் தமிழில் போக்க வேண்டும் என்று பசித்த மனிதன் இருக்கக்கூடாது என்று ஒருவர் கனவு கண்டார் கனவு கண்டதோடு ஒரு மாபெரும் அறச்சாலையை உருவாக்கினார் இன்று வரை வள்ளலாரினுடைய அந்த அணையா அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே உலகில் எங்குமே அப்படி கிடையாது இரண்டு ஆண்டுகளாக ஒரு பெருந்தொற்று சூழல் அதற்குள் நம்மளுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் முடங்கிவிடும் என்றோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காண்பதற்கு அல்லது வீதியில் வெளியில் எங்காவது ஒருவரை பார்ப்பதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றோ யாரும் கனவிலும் நினைத்ததே இல்லை எல்லா இதற்கு முன்பு உலகம் கண்டிருந்த மிகப்பெரிய கொடுந்தொற்றாக இருந்த நோய்களில் கூட ஒரு சாரார் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருந்தார்கள் மருத்துவ உதவி அவர்களுக்கு கூட அளிக்கப்பட்டது ஆனால் இந்த சூழல் குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக ஏற்பட்ட கடந்த இரண்டு ஆண்டுகளான முடங்கிய நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நூற்றாண்டு கட்டுத்தராத ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு புகட்டி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நான் கண்ட அல்லது பார்த்த அனுபவித்த சில விஷயங்களையும் அது தொடர்ந்து எழும்பிய கேள்விகளையும் முன்வைத்து தான் நான் இப்படி ஒரு தலைப்பில் பேசலாம் என்று நினைத்தேன் பசியின் கதை என்ற தலைப்பை சொன்னபோது தோழர் கேட்டார் எதற்காக அப்படி ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்கிறீர்கள் இலக்கியத்தை பற்றி பேசலாமே என்று தமிழ் இலக்கியம் ஏதாவது ஒரு கருப்பொருளை பற்றி மிகவும் அதிகம் பேசியிருக்கிறது என்றால் அது பசியை பற்றி தான் பேசியிருக்கிறது பசியும் பசியினுடைய அவலமும் அதை அதற்கான போராட்டமும் யாருக்கு உணவு அழிக்கப்பட்டது எப்போது அழிக்கப்பட்டது யாருக்கு மறுக்கப்பட்டது என்ற அதனுடைய அந்த போராட்ட வாழ்க்கையும் தமிழ் தமிழ்நிலைக்கும் பலவேறு விதங்களில் எழுதியிருக்கு நீங்கள் புறநானூறு படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும் புறநானூறு வீரத்தை பாடுகிற பாடல் மட்டுமல்ல அது அன்றைய காலகட்டத்தில் பாணர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் வறுமை எப்படி இருந்தது பசித்துயரோடு எப்படியெல்லாம் ஒருவரை தேடி சென்று பொருள் தேடி வாழ்ந்தார்கள் என்ற தமிழகத்தினுடைய பசியின் குரலும் தான் புறநானூற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த லாக்டவுன் நாட்கள் தொடங்குவதுகிற முதன்முதலாக அறிவிக்கப்பட்ட நாளில் தொலைக்காட்சியில் ஒரு காட்சியை பார்த்தேன் தொலைக்காட்சியில் வந்து எல்லா இடங்களிலும் திடீர்னு ஒரு பேருந்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது ஊர்கள் வீடுகள் எல்லாம் முழங்கி போயின எங்கே போகிறதுன்னு தெரியல வேலைக்காக பிழைப்பிற்காக போனவர்கள் எல்லாம் தன்னோட சொந்த இடம் தேடி போகிறதுக்காக அல்லாடிட்டு இருந்த காட்சியை மறக்கவே முடியாது எப்படி போக்குவரத்து இல்லை அவர்களுக்கு தேவையான அடிப்படை உணவு இல்லை ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போவதற்கான வசதிகள் இல்லை யாருக்குமே அடுத்த நாள் நிச்சயம் இல்லை என்ற ஒரு நிலையில் ஒரு காட்சியை ஒரு வட இந்திய தொலைக்காட்சியில் பார்த்தேன் என்ன அப்படின்னா டெல்லியிலிருந்து ஒரு பாட்டி வயதான ரொம்ப நடுங்கிற கால்களோடு இருக்கக்கூடிய அந்த பாட்டி வந்து வேகமாக ஒரு நெடுஞ்சாலையில் நடந்து போகிறதே அந்த தொலைக்காட்சி காட்டிகிட்டே இருக்குது அவர்கள் டெல்லியிலேருந்து அந்த அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னா எங்கோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு நடந்தே போகிறார் வெயிலோடு பசியோடு இன்னும் சொல்லப்போனால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய ஊருக்கு போய்விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் நடந்து போய்கொண்டிருக்கும் போது அந்த கேமரா பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு அவர் யாரையும் கவனிக்கவே இல்லை அவருடைய அந்த நடை அவர் டெல்லியில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வேலைக்காக வந்து டெல்லியிலேயே தங்கி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இப்போ திரும்ப நீண்ட காலத்துக்கு பிறகு தான் ஊருக்கு போகிறாரு அவருக்கு இங்கேருந்து டெல்லியிலேருந்து ராஜஸ்தான் போகிறதுக்கான அவ்வளோ பெரிய நீண்ட பாதையை நடந்து போக முடியும் அப்படிங்கக்கூடிய தைரியம் எப்படி வந்தது இன்னொன்று அவருக்கு போகிற அந்த சாலையில் எதுவுமே இல்லை வெறும் சாலை வறண்டு ஆட்களே இல்லாத ஒரு சாலை கிட்டத்தட்ட ஒரு மரணத்தினுடைய ஒரு நீண்ட நெடுஞ்சாலையை போல இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஒரே ஆளாக அவர் வந்து வேக வேகமாக நடந்து போயிட்டே இருக்கிறார் போய் மு தான் ஊருக்கு சேர்ந்து விடுவோங்கிற அவருடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கையும் இன்னொன்று அந்த அப்படி போகிற நேரத்தில் உதவிக்கு யாரையுமே அவர் சார்ந்திருக்கல யாரிடமும் எதுவும் கேட்கல ஒருவேளை அவர் நின்று கேட்பதற்கு அங்கே யாரும் இல்லை அவரை வா அவருடைய அந்த நீண்ட பயணத்தை தொடர்ந்து வேறு வேறு நாட்களில் காட்டிகிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கிறாங்க எனக்கு அந்த காட்சியை பார்த்தபோது அந்த அம்மாவும் சரி அவர்களுடைய நடந்து போகிறதும் சரி ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய ஒரு வடிவும் போல தோன்றியது முதல்ல எனக்கு அந்த காட்சியை உருவாக்கிய ஒரு பிம்பம் என்ன அப்படின்னா ஒருவருக்கு தான் ஊருக்கு போனால் பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் எப்படி உருவானது இன்று கூட நாம் என்ன எவ்வளோ ஒரு நோய் நொடி எது வந்தாலும் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா என்னை எங்கள் ஊருக்கு கொண்டு போயிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கேன் சரியாயிடும் மனிதனுடைய மனதில் தன்னுடைய வீடும் ஊரும் போல பாதுகாப்பான இடம் வேறு இல்லை என்ற எண்ணம் மிக ஆழமாக இருக்கு என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய துயரம் நடந்தாலும் நான் என் இடத்திற்கு போனால் போய்விடுவேன் என்று இன்னொன்று அவர் டெல்லிக்கு பிழைக்க வந்திருக்கிறார் பசிதான் அவரை தன் ஊரிலிருந்து துரத்தி டெல்லிக்கு அனுப்பியிருக்கு இந்த நகரத்தில் அதுபோல ஏராளமானவர்கள் வேலைக்காக வந்து தங்கியிருக்காங்க பசிதான் நண்பர்களே அவர்களை இங்கே அழைத்து வந்து வேறு வேறு பணிகளை செய்ய வைத்து ஊரை மறந்து வீட்டை மறந்து குடும்பத்தை மறந்து தன்னுடைய நினைவுகளை எல்லாம் மறந்து அவர்கள் இங்கே வாழ்வதற்கு காரணம் பசிதான் இந்த அம்மாவையும் பசிதான் இருக்கிறது அவர் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவரை ஒரு நாளில் அந்த வாழ்க்கை முடங்கிய உடனே அவர் தான் திரும்பி போக ஆரம்பிக்கிறார் திரும்பி போக ஆரம்பித்தால் அந்த திரும்பி போகிற பயணம் இப்படி நடக்கும் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததே இல்லை உதவிக்கு ஆள் இல்லை யாரையும் நம்பவும் இல்லை ஆனால் அவர் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த தைரியம் நம்பிக்கை நான் போய் சேர்ந்து விடுவேங்கிற அந்த வேகம் அதை பார்க்க பார்க்க எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னா எல்லா இது போன்ற பெருந்தொற்றுகள் இது போல வீழ்ச்சிகள் எது நடந்தாலும் மீண்டு விடுவோம்ங்கிற நம்பிக்கை நாம் எல்லோருடைய மனதிலும் ஆழமாக இருக்கிறது அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு அப்படின்னா அந்த அம்மா போகும்போது ஒரு கேள்வி எழுப்புறாங்க என்னன்னா யாரையும் நம்பி மனிதன் இல்லை மனிதகுல வரலாறு என்பது மனிதன் பசியை வெல்வதற்கு செய்த பெரும் போராட்டத்தின் வரலாறு தான் மனித அத்தனை கண்டுபிடிப்புகள் மகத்தான வளர்ச்சி இன்று நாம் அடைந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பண்பாடும் பசியை உணவை மையமாக கொண்டு உருவானது தான் என்றைக்கு மனிதன் வந்து வேட்டையாடுகிற சமூகத்திலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய சமைத்து உண்ணக்கூடிய மனிதனாக மாறினானோ அன்றே உணவும் பசியும் மனிதனுடைய வாழ்க்கையே அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுச்சு இந்த அம்மா நடந்து போய் அவங்களோட ஊருக்கு சேர்ந்தார்களா அல்லது அவர்களை அந்த ஊர் எப்படி வரவேற்றது யார் வரவேற்றார்கள் எதையுமே அந்த தொலைக்காட்சி காட்டல தெரியலை ஆனால் அந்த அவங்க நடந்து போன அந்த காட்சியை என் மனதை விட்டு அகலவே இல்லை ஆனால் அது ஒரு கேள்வியை எழுப்புகிறது என்ன அப்படின்னா நிராதரமான நேரத்தில் உங்களுக்கு யார் துணை அல்லது உங்களுடைய பசியை யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் அல்லது உங்கள் பசியை நீங்கள் எப்படி சந்திக்கப் போகிறீர்கள் என்பதுதான் அப்படி பார்த்தால் தொடர்ந்து இலக்கியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஒரு சமூகம் மாற்ற வேண்டிய மிக முக்கியமான பணி என்பது பசித்தோர் இல்லாமல் வரியோர் இல்லாமல் பசி பிணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நோயிலிருந்து எல்லோருக்கும் உணவளித்து அவர்களை பசியற்றவர்களாக பசித்துயர் இல்லாதவர்களாக ஆக்குவது என்பது ஒரு சமூக கடமை என்பதைத்தான் திரும்ப திரும்ப இலக்கியங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு மனிதன் மிக பேராசை கொண்டவன் அந்த பேராசையினோட உச்சம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் தங்கம் கிடைக்குமோ அங்கெல்லாம் தங்கம் தேடி மனிதர்கள் அலைந்தார்கள் வரலாறெங்கும் பார்க்கக்கூடிய விஷயம் தங்கத்தை தேடி தங்கத்தை தன்னோட தனதாக்கி கொள்வதற்காக மனிதர்கள் செய்த போராட்டங்கள் இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரியது குறிப்பாக அலாஸ்காவில் தங்கம் கிடைக்கிறது என்பதற்காக கூட்டம் கூட்டமாக அங்க போனாங்க ஒரு கைப்பிடி அளவு தங்கம் எடுப்பதற்கு அவர்கள் செலவு பண்ண தொகையும் அதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியும் பனி பிரதேசத்தில் அவர்கள் சந்தித்த நிகழ்ச்சிகளும் அவ்வளவு பெரிய ஒரு துயர காவியமாக எழுதப்பட வேண்டியது ஆனால் அவ்வளவு தங்கம் தேடியவர்கள் அந்த தங்கத்தை எடுத்து தன் ஊருக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க இருக்காங்க அந்த தங்கத்தை கள்ள சந்தையில் விட்டவர்கள் இருக்கார்கள் தங்கத்தை மஞ்சள் பிசாசுன்னு தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு அது மனிதர்களை துரத்தி இருக்கு அப்படி அந்த தங்கம் தேடி போனவர்களில் ஒருவர் தான் ஜாக் லண்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவருக்கும் கூட எழுதி வாழ்க்கையில் பெரிய நிலையை அடைய முடியாது இளைஞர் இளமை காலத்தினுடைய துடிப்பில் ஏதாவது செய்து சாதிக்க வேண்டுமே என்பதற்காக தங்கம் தேடி போனார் போனால் கூட்டம் கூட்டமாக ஆட்கள் பிரதேசத்தில் போயிட்டே இருக்காங்க இந்த பனியில் போகிறதுக்கு வந்து அங்கே பனி நாய்களில் எழுத்து செல்லக்கூடிய அந்த பனிச்சருக்கு வண்டியை தான் பயன்படுத்தணும் அதுக்காக அந்த நாய்களை வேலைக்கு வாங்குறாங்க அந்த பனி பிரதேசத்தில் இது இவரும் இவருடைய நண்பரும் பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு கதையை எழுதியிருக்கார் பசியை பற்றி நான் எவ்வளவோ கதைகள் கவிதைகள் படித்திருந்தாலும் இந்த கதைக்கு நிகரான ஒரு கதையை நான் படித்ததே இல்லை தமிழில் இந்த கதை வெளியாகியிருக்கிறது உயிர் ஆசை என்ற அந்த கதையினுடைய தலைப்பு அந்த கதையில் வரக்கூடியவன் இதுபோல் வழி தவறி போய் பனிப்பிரதேசத்தில் தங்கம் தேடி போகிறவனுக்கு வழி தவறி போயிடுச்சு எப்படி திரும்பி போகணும்னு தெரியல பனிப்பிரதேசத்தில் மாட்டிக்கிறான் கையில் உணவு இல்லை இருந்த உணவு மொத்தம் அவனோட வழி பாதையிலேயே முடிஞ்சு போயிடுச்சு இப்போ அவனிடம் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தைரியம் அவனை வழி நடத்துவது அவனோட பசி அவன் நடந்து போகிற நேரத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா எந்த நேரமும் ஓனாய் அவனை தாக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அவன் உடலில் வலு இருக்கிற வரை தான் அவனுக்கு வாழ்க்கை வலு இல்லாவிட்டால் அவன் வாழ்க்கை முடிந்து போய்விடும் அப்படின்னா வலுவை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றால் திடமோடு இருக்க வேண்டும் என்றால் உண்ண வேண்டும் உண் உணவுக்கு ஒன்றுமே இல்லை அவன் என்ன பார்க்கிறான்னா எங்காவது ஒரு இடத்தில் பச்சையாக மீன் கிடைத்தால் கூட அந்த மீனை வந்து குத்தி சாப்பிட்டு அன்றைய நாளை கடைத்து விட முடியாதா அப்படின்னு இப்படி அவன் உயிருக்காக பசிக்காக போராடுகிற போராட்டத்தை தான் ஜாக்லண்டன் எழுதுகிறார் அந்த ஜாக்லண்டனுடைய கதையில் பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு இடத்திலும் போய் மீனை தேடுறான் ஓனாய் வந்துருச்சுன்னா ஓனாயை எதிர்ப்பதற்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி கவலைப்படுறான் அவனுடைய இந்த அவலம் என்பது மனிதன் பசியால் எவ்வளவு உச்சநிலையை அடைவான் அடைந்தால் அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணு அணுவாக அந்த கதையில் அவர் எழுதிட்டே வரார் அதனோட முடிவில் என்ன ஆகுது அப்படின்னா அவன் தோற்று போகிறான் அவனுக்கு உணவு கிடைக்காமல் மயங்கி விழுந்து இனி வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற நேரத்தில் அவன் காப்பாற்றப்படுறான் காப்பாற்றப்பட்டு அவனை ஒரு கப்பலில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க கப்பலில் கொண்டு போய் சேர்த்தால் அந்த கப்பல் ஏறின நாளிலிருந்து அவன் கண் திறந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா நிறைய சாப்பிடணும்னு கிடைத்தவற்றை எல்லாம் சாப்பிட்றான் ஒரு மனிதன் நீண்ட நாள் பசியிலிருந்து வந்தால் முதல்ல என்ன செய்வான் அப்படின்னா அவன் சாப்பிடுவான் ஆனால் அவனால் அவன் விரும்பியதை எல்லாம் சாப்பிட முடியாது சாப்பிட்டாலும் அவனுக்கு பசி ஆகறாது அப்ப என்ன அப்படின்னா அவன் வேக வேகமாக அவசர அவசரமாக கிடைத்ததெல்லாம் அள்ளி வாயில் போட்டு எவ்வளவு நிரப்பிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு நிரப்பிக்கொள்ள முயற்சிக்கிறான் ஆனால் பசி இடங்களை அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா சாப்பிட்டுட்டு திரும்பி அரைக்கு போவான் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி வருவான் வந்து சாப்பிடுவான் ஏன்னா நீண்ட நாள் பட்டினி நீண்ட நாள் வந்து காய்ந்த வயிறு இல்லையா எதையாவது நிரப்பிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு அவன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு அப்புறம் அவனுடைய அறையை போய் இவர்கள் பார்க்கிறார்கள் அவன் தான் சாப்பிட்டது போக அங்கே இருக்கக்கூடிய உணவை அத்தனையும் கொண்டு வந்து தன்னுடைய தலையினை கடையிலுமே படுக்கைக்கடியில் தன்னோட அறையில் கிடைக்கக்கூடிய எல்லா இடத்திலும் பதுக்கி வைத்திருக்கிறான் காரணம் என்னன்னா ஒருவேளை இங்கேயும் உணவு கிடைக்காமல் போயிடுச்சுன்னா பசி ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுத் தருகிறது என்ன என்றால் அடுத்த வேளை உணவு கிடைக்காது என்றால் ஒரு மனிதன் என்ன வேணாலும் செய்வான் அவன் என்ன செய்வான் என்றால் பதுக்கி வைப்பான் சேமித்து வைத்துக் கொள்வான் ஏன்னா மனிதனை தவிர வேறு எந்த விலங்கினங்களும் இப்படி ஒரு ஆண்டுக்கு தேவையான உணவை எல்லாம் சேமித்து வைப்பதில்லை யாரிடமும் இப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்து அடுத்தவருக்கு கொடுக்காமல் அந்த உணவை தானே சாப்பிட்டு தீர்க்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை காட்டின் மிகப்பெரிய விலங்கு ஏதாவது ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை அடித்தால் நூறு சிற்று அது உணவு தான் சாப்பிட்டது போது மிச்சம் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் அதை விட்டுட்டு போயிடும் அப்படித்தான் காட்டில் இருக்கக்கூடிய உயிர்கள் பசியை ஆற்றும் போது எல்லாமும் சேர்ந்து பசி ஆறிக்கொள்கின்றன ஒன்று பிரதானமாக ஒரு பகுதியை சாப்பிட்டால் மெற்றது அது ஒரு எறும்பிலிருந்து தொடங்கி அத்தனைக்கும் ஒரு விலங்கு உணவாகிறது ஆனால் மனிதன் அப்படி இல்லை மனிதன் தனக்கு உணவு கிடைக்கவில்லை கிடைக்காது என்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா உணவை பதுக்க ஆரம்பிப்பான் சேமித்து வைக்க ஆரம்பிப்பான் இந்த கதையில் வரக்கூடியவன் அவனுக்கு பா பசி என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன்னா எல்லாம் அவனோட தலையணைக்குள்ள படுக்கைக்குள்ளே அரை முழுக்க இந்த ரொட்டி துண்டுகளை ஒழித்து வைக்க அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா அதுதான் நண்பர்களே ஒரு காலத்தினுடைய ஒரு பெரிய அவலம் என்னென்னா பசி ஒரு மனிதனை எந்த நிலைக்கும் கொண்டு செல் அப்படின்னா பசியை வெல்வது பசியை புரிந்து கொள்வது பசி ஏன் வந்து மனிதனை இவ்வளோ காலம் தொடர்த்திக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல்லவே முடியாத மனிதனுடைய இயற்கையில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தியாக இருப்பது அவனுடைய பசிதான் இந்த ஜாக் லண்டன் கதையில் வரக்கூடிய மனிதன் ஒரு நவீன மனிதனுடைய அடையாளமாக இருக்கிறான் நவீன மனிதனுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னா அவன் பசி என்பது அவனுக்கு வெறுமனாக அவனுடைய உடலை கொள்வதற்கானது மட்டுமல்ல விதவிதமான ருசிகளுக்கான பசி விதவிதமான தேடலுக்கான பசி இன்னும் சொல்லப்போனால் உணவினுடைய அத்தனை வகைகளையும் உண்டு முடிக்க வேண்டும் என்ற ஒரு பேராசை கொண்டவனாக மனிதன் இருப்பது ஒரு நவீன வாழ்க்கையினுடையதுதான் யோசித்து பாருங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய தாத்தாவோ அவருடைய தாத்தாவோ என்ன சாப்பிட்டு இருப்பார் என்றால் அதிகபட்சம் போனால் இங்கே விளையக்கூடிய தானியங்களிலிருந்து கஞ்சியோ கூழோ குடித்திருப்பார் அதுவும் கூட நிறை வயிற்றுக்கு கொடுத்திருப்பாரா என்றால் குடித்திருக்க மாட்டார் குடும்பத்தினர் குழந்தைகளுக்கு போக மிச்சம் இருந்தால் பெரியவர்களுக்கு என்று ஆனால் அவர் கடின உழைப்பாடியாக இருந்திருப்பார் அவர் உண்ட உணவில் அரைவாசி கால்வாசி கூட இந்த தலைமுறை உண்டிருக்காது ஆனால் அவர்கள் அந்த உணவை கொண்டு போதும் என்ற அளவுக்கு சாப்பிடவே இல்லை என்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தபடியே தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நான் சிறு வயதில் பள்ளிக்கு போகும்போதெல்லாம் பள்ளியில் அரசு பள்ளியில் படித்தேன் எங்கள் பள்ளியில் தினசரி யாராவது ஒரு மாணவன் மயங்கி விழுவான் மயக்கத்துக்கு காரணம் என்னென்னா காலையில் அவன் வீட்டில் உணவு இருந்திருக்காது சாப்பிடாமல் வந்திருப்பான் வந்தவனுக்கு மயங்கி விழுந்தவுடனே என்ன செய்வார்கள் என்றால் மதிய உணவு தயாராகிட்டு இருக்கும் அந்த உணவிலிருந்து கொஞ்சம் தட்டில் போட்டு எடுத்து கொண்டு வந்து அவனுக்கு ஊட்டி விடுவாங்க அதுதான் அவனுக்கு இருக்கிற சிகிச்சை ஆனால் இன்றைக்கு அது அல்ல இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது பட்டினி சாவு என்ற ஒரு சொல்லையே அநேகமாக நாம் கேட்டதில்லை இன்னும் சொல்லப்போனால் தேவைக்கு அதிகமாக உணவு கிடைக்கக்கூடிய எல்லா நேரத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஒருவர் இரவு பேருந்தை பிடித்து வீடு திரும்புகிறார் என்றால் வந்து சேரும்போது அந்த உணவகங்களே இருக்காது சாலையோரத்தில் இருக்கக்கூடிய உணவகங்களை தவிர உணவு உண்பதற்கான வழியே இருக்காது நெடுஞ்சாலை ஓரங்களில் காணக்கூடிய சில உணவகங்களைத் தவிர இன்னொரு ஊர்களில் உணவே இருக்காது அதிலும் கூட ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு அப்புறம் பதினோரு மணி பத்து மணி பதினோரு மணிக்கு அப்புறம் இரவுகளில் பிறகு நீங்கள் பசியோடு இருந்தாலும் உணவு கிடைக்காது ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில் அல்லது நீங்கள் இந்தியாவினுடைய எந்த பெருநகரத்திலும் எந்த உணவையும் இரவில் எந்த நேரத்திலும் வாங்கலாம் அப்படின்னா இன்றைக்கு உணவு என்பது ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் உணவு என்பது மிகப்பெரிய சந்தை இன்னொரு பக்கம் மனிதனுடைய பசி என்பது பசியினுடைய இன்னொரு நவீன வடிவத்திற்கு போய் அந்த நவீன வடிவத்தில் உங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் உணவை இந்த கதையில் வரக்கூடிய மனிதன் சேமித்து வைத்தது போல் எல்லோருடைய உங்களுடைய அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ளாடியும் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமான உணவு நிரம்பிக்க காலத்தில் வீணடிக்கப்படக்கூடிய உணவு இருக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் இது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது என்ன அப்படின்னா பசியை பற்றி ஏன் ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறை கற்றுத்தரவில்லை இன்றைக்கு நீங்கள் வயதில் மூத்தவராக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளையோரிடம் சென்று நாங்கள்லாம் அன்னைக்கு கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருந்தப்பா ஏன் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டு என்னாக போகுதுன்னு கேட்குறாங்க காரணம் அவர்கள் ஒருவேளை அல்லது ஒரு நாள் பசியோடு இருக்க வாழ்க்கையில் சந்தர்ப்பமே கிடைக்காது ஒருவேளை அப்படி கிடைத்திருந்தாலும் கூட என்ன இருக்குன்னா நோயுற்ற காலத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கக்கூடாது என்பதற்காக தடுத்து வைத்திருப்பாங்க பசி வேளையில் கொஞ்சம் தாமதித்தால் என்ன வந்துடும் அப்படின்னா கோபம் வந்து விடுகிறது பசியில் உருவான கோபம்ங்கிறதுக்குள்ள அந்த கோபத்தை போல ஒரு வேகமாக வெளிப்படுகிற ஒரு கோபத்தை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது அங்கே ஹோட்டலில் போய் உட்காந்துருப்பாங்க அவர் சொல்லியிருப்பார் அந்த பரிகார பரிமாறுகிறவர் உள்ளே போய் அந்த தோசையை எடுத்துகிட்டு வர வரைக்கும் இவர் காத்திருக்க முடியாது அப்படி ஒருவேளை அந்த தோசை வந்துடுச்சுன்னா சட்னி சாம்பார் கொண்டு வர வரைக்கும் காத்திருக்க முடியாது காரணம் அந்த பசி வந்த உடனே மனிதனுடைய எல்லா உணர்ச்சிகளும் மாறி சாப்பிட வேண்டும் கிடைக்காவிட்டால் கோபப்படணும் கோபம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பெரும்பான்மை வீடுகளில் நடந்தது உணவு தட்டை தூக்கி எறிவார்கள் உணவை வீசி எறிவார்கள் உணவை வந்து அலட்சியப்படுத்துவது என்பதற்குள்ள அது கோபத்தினுடைய மிக 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 மோசமான ஒரு வடிவம் என்னென்னா நீங்கள் அப்படி தூக்கி எறிகிற நேரத்தில் அதை உணவை செய்தவர் என்னென்ன பாருங்கள் நீங்கள் தரையில் அல்ல அவர் முகத்தில் அடிப்பதாகத்தான் உணர்வார் ஏன் உணவு தட்டின் முன்னால் உணவு மேஜையின் முன்னால் அல்லது பசித்திருப்பவனுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது என்றால் இது மறுக்கப்படும் போது நானும் மறுக்கப்படுகிறேன் என் இருப்பு மறுக்கப்படுகிறது என்னுடைய ஆதாரமான அடிப்படை உணர்வு மறுக்கப்படுகிறது என்று நம்புகிறேன் ஆனால் எல்லோருக்கும் அப்படி மறுக்கிற உரிமை இல்லை நண்பர்களே இன்னும் கூட இந்தியாவின் ஒரு சராசரி தட்டு அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் உணவு கிடைக்காமல் அடுத்த வேளை உணவுக்கு என்ன உண்ணப்போகிறோம் என்று தெரியாமல் இன்னும் சொல்லப்போனால் எல்லா அவமானங்களையும் சகித்து கொண்டு உண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த உண்மை ஒரு கல்வி நிலையத்தில் படிக்கிற மாணவனுக்கு தெரியாது தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு சக மாணவன் என்ன உணவு சாப்பிடுகிறான் என்று தெரியாது ஆனால் உணவின் பேரால் நாம் அரசியல் செய்கிறோம் உணவின் பேரால் நாம் ஒருவரை ஒருவர் பகுத்து பிரித்து வேறுபடுத்தி பார்க்கிறோம் மதத்தை உணவை வைத்துக்கொண்டு கொண்டு மதத்தை சார்ந்தவர்களை வெறுக்க தொடங்குகிறோம் என்றால் உணவு என்று உணவு என்பது இன்னைக்கு ஒரு அரசியலாகிருக்கு ஆனால் பசி பசி தம்பி இருக்கக்கூடிய இந்த மனிதன் தன் வாழ்க்கையில் போராடி பெற்ற விஷயங்கள் என்று பார்த்தால் ஏராளமாக இருக்கிறது சார்லி சாப்ளின் ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் அதுவும் கூட தங்கன் தங்கம் பற்றிய கதை தான் கோல்டு ரஷ் என்ற ஒரு படம் அந்த படத்தில் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சாப்பிடுகிற கோழியாக தெரியும் இவன் பசி நேரத்தில் எதுவுமே சாப்பிடாம ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று திரும்பி பார்த்தால் அந்த எதிரே உட்கார்ந்துக்கூடிய மனிதனே ஒரு கோழி போல தெரியும் இவன் அவனை பார்த்த உடனே அவன் எங்கேயும் சாப்பிட்றவானோன்னு பயந்து ஒரு ஓடார் என்பார் அப்படி என்னால் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உணவாகிற உணவு பொருளாகிற அவலம் என்றோ நடக்கும் அப்படிங்கிறத அவர் கேலி செய்கிறார் அவரே தான் இன்னொரு திரைப்படத்தில் சொன்னார் மனுஷன் சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒதுக்கின நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்றால் ஒரு தொழிற்சாலையில் சாப்பிடுகிறதுக்கு விடக்கூடிய அந்த ஒரு உணவு இடைவேளை என்ற நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலாளி என்ன செய்வார்னா ஒரு எந்திரத்தை வாங்கி கொண்டு வந்து தொழிலாளர்களுக்கு அறிமுகப்படுத்துவார் நீங்களாக சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்துல நேரத்தில் சாப்பிட்றீங்க அதனால் ஒரு நேரம் அநியாயமா வீணாகுது இதை நாங்கள் சேமிப்பதற்காக என்ன செய்ய போறோம் அப்படின்னா எல்லோருக்கும் ஒரே அளவு ஒரே மாதிரியான உணவை ஊட்டுகிற ஒரு எந்திரத்தை கொண்டு வந்திருக்கோம் சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாட்டு ஊட்டுகிற ஒரு எந்திரத்தை செஞ்சிருவாங்க அந்த எந்திரம் பழுதாகி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஸ்பூன்லேருந்து அவருக்கு சூப் ஊட்டி கொடுக்கறது திரும்ப திரும்ப சூப் ஊட்டிக்கிட்டே இருக்கும் காரணம் நீங்கள் அந்த உணவு வேலையை மிச்சப்படுத்தி அந்த நேரத்தை வந்து நீங்கள் உங்கள் கைவசப்படுத்தி கொண்டு அதிலிருந்து பொருளீட்டலாம் நினைக்கிற அளவுக்கு மனிதன் இருப்பாவும் குறைந்தபட்சம் சாப்பிடுகிற நேரத்தில் சந்தோஷத்தோடு பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து அந்த பகிர்ந்து கொடுப்பதோடு அந்த சந்தோஷத்தை இன்னொருவரோடு இணைந்து சாப்பிடுகிறோம் விருப்பமானவர்களோடு சாப்பிடுகிறோம் குடும்பத்தோடு சாப்பிடுகிறோங்கிற அந்த நல்லுணர்ச்சிகளோடு இருக்கலாமேங்கிறத எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வரும் ஆனால் வறுமை ஒரு காலத்தில் இப்படி எல்லாம் மனிதர்களை விரும்பியதை உண்ணவிடாமல் தடுத்து வைத்திருந்தது காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் நினைத்தாலும் விரும்பினாலும் இதெல்லாம் கிடைக்காது புறநானூற்றில் ஒரு பாட்டு வருகிறது அந்த பாட்டில் வரக்கூடிய அந்த பாணர் சொல்கிறார் நான் வந்து பொருள் தேடி ஒவ்வொருவராக போய் பார்க்குறேன் யாரோ ஒரு பொருளாளர்கிட்ட போய் கவிதை பாடி நான் பொருள் ஈட்டலாம் என்று நான் நினைத்து கிளம்பி போனேன்னா நான் போவதற்கு முன்பு என் வறுமை போய் அவரிடம் நின்று விடுகிறதுன்னு சொல்றார் இவர் போகிறதுக்கு முன்னாடி இவரோட வறுமை எங்க முன்னாடி போயிருது அவர் வறுமையை பார்த்தால் பிறகு இவருக்கு எப்படி இருப்பார் சரி அப்படி இவர் போயினாலும் கூட இவர் என்ன கேட்கிறார்ன்னா பொன் பொருள் அல்ல ஒரு நல்ல உணவு விருப்பமான உணவு அந்த உணவை என்னுடைய மனம் குளிர்கிற அளவுக்கு அவர் பரிமாறக்கூடியவராக இருந்தார் என்றுதான் அந்த நாட்டு தலைவரை பாடுகிறார் ஏன் இப்படி ஒரு அவலத்தை தொடர்ந்து நம்ம இலக்கியம் முழுவதுமே கேட்டுகிட்டே இருக்கோம் மணிமேகலை கையில் பாருங்கள் ஒரு மணிமேகலை கையில் அமுத சொரபி இருக்குது அப்படி அமுத ஒரு மணிமேகலையும் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேறு மொழிகளில் எங்கேயுமே இல்லை இப்படி இந்த அமுத சுரபி வைத்திருக்கக்கூடிய அவள் என்ன செய்கிறாள் என்றால் எல்லோருடைய பசிப்பினியையும் தீர்ப்பதாக அவள் அதை ஒரு அறை இயக்கம் போலவே செயல்படுகிறாள் எல்லோருக்கும் அந்த அமுத சுரபியிலேருந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்காள் ஆனால் அந்த அமுத சுரபி அவளுக்கு முன்பாக ஆபுத்திரன்கிறவன் கையில் தான் இருந்தது ஆபுத்திரன் ஏன் போய் அந்த பொய்கையில் அமுத சுரபியை விட்டான்னு அதிலேயே ஒரு காரணம் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா பசித்தோரை இல்லை அமுத சுரபியிலிருந்து உணவு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு யாருக்கும் தேவையே இல்லை யாரும் உணவை யாசிக்கவே இல்லை இதனால் ஆபுத்திரன் என்ன செய்திருக்கிறான் அப்படின்னா அந்த இனி பயன் இல்லை என்று அந்த பொய்கையில் விட்டுட்டான் அந்த பொய்கையில் இருந்த அச்சய பாத்திரம்தான் மணிமேகல் கையில் கிடைக்கிறது பசித்தோரே இல்லை அல்லது பசிக்கு யாசிப்பவரே இல்லை என்று ஒரு தமிழ்நாடு இருந்தது என்று கேட்பதற்கு எவ்வளவு நல்லா இருக்கு ஆனால் அப்படி அந்த மணிமேகலையில் ஒரு விஷயம் வருது ஆனால் இன்றைக்கு அல்ல என்றைக்குமே அது ஒரு லட்சிய கனவாகத்தான் இருக்கும் ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தால் இன்னொரு பக்கம் அதில் ஒடுக்கப்படக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க அவர்களுடைய குரல் பொது சபைக்கு கேட்பதே இல்லை ஆனால் இதில் வரக்கூடிய ஆபுத்திரன் சொல்கிறான் என்னிடம் யாரும் உணவு என்று ஆசிப்பதற்கு யாருமே இல்லை உணவை யாசிக்கவில்லை என்றால் இந்த அச்சய பாத்திரத்துக்கு பயன் இல்லையே என்று இன்றைக்கு அச்சய பாத்திரம் ஒரு அச்சய பாத்திரம் இல்லை ஓர் ஆயிரம் பாத்திரம் இருந்தாலும் எல்லோருக்கும் விட முடியுமா என்றால் அது ஒரு அரசர்க்கும் சரி அல்லது சமூகத்திற்கும் சரி ஒரு பெரிய கேள்வியாக சவாலாகத்தான் இருக்கிறது இலக்கியம் வெறுமனாக இது போன்ற விடுமையங்களை அல்லது மனித வாழ்வினுடைய முக்கியமான நிகழ்வுகளை அடிப்படை ஆதார உணர்ச்சிகளை பற்றி மட்டும் பேசவில்லை அதுக்கான மாற்றியும் முன்வைக்கிறது அட்சய பாத்திரம் என்பது உண்மையில் ஒரு பாத்திரம் அல்ல அது உங்கள் மனது தான் நண்பர்களே அட்சய பாத்திரம் உங்கள் மனதில் கொடுக்கலாம் பகிர்ந்து உண்ணலாம் இன்னொருவருக்கு ஒரு வேலை உணவு தரலாம் என்ற எண்ணம் இருக்கிற வரை உங்களுக்குள் ஒரு அச்சய பாத்திரம் இருக்கிறது அந்த அச்சய பாத்திரத்தை பயன்படுத்தப் போகிறீர்களா அல்லது பயன்படுத்தவில்லையா என்றால் அது நீங்கள் உங்களை உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையா என்று இருக்கிறது கூடி உண்பது என்பது எல்லா பண்டிகைகளில் எல்லா தேசங்களிலும் எல்லா முக்கிய நிகழ்வுகளிலும் ஒரு அங்கமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன என்றால் உண்ணுகிற நேரத்தில் மனிதன் அடைகிற சந்தோஷம் என்பது வேறு எப்போதும் இல்லை அதிலும் விருப்பமானவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது நாம் அடைகிற சந்தோஷம் என்பது மிகப்பெரிய ஒன்று எல்லா பெரும் போர்க்களமாக இருந்தாலும் கூட அங்கேயும் கூட மனிதர்கள் என்ன அப்படின்னா உணவு தயாரிச்சுட்டே இருந்திருக்காங்க உணவு பரிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள் உண்மையில் வரலாறு என்பது ஒரு பக்கம் நாவினால் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா அவ்வளவு உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது அந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க உணவாகி அது வந்து கடந்து போயிட்டே இருந்திருக்கு நான் இந்திய தேசத்தினுடைய வரலாறை பார்த்து இந்திய தேசத்தினுடைய வரலாற்றிலிருந்து கற்ற பாடம் என்ன அப்படின்னா இந்தியாவில் பெரும் பஞ்சங்கள் வந்தபோதெல்லாம் அழிந்துவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது அவ்வளோதான் இந்த பஞ்ச காலத்திலிருந்து மனிதர்கள் மீள மாட்டார்கள் என்றார்கள் இந்த பஞ்சம் ஒன்று உருவாக்கப்பட்டது இன்றொன்று இயற்கையாக நடந்தது ஆனால் இந்த பஞ்சம் எல்லாவற்றையும் தாண்டி திரும்பும் மனிதர்கள் மீண்டெழுந்து வந்ததற்கு காரணம் அந்த பஞ்ச காலத்தில் நல்ல உள்ளங்கள் செய்த உதவிகள் தான் அவர்கள் செல்வந்தர்கள் அல்ல மிகப்பெரிய மன்னர்கள் அல்ல ஆனால் சாமானியர்களே என்ன செய்தார்கள் என்றால் தானியங்களை திரட்டி கஞ்சி தொட்டிகளை உருவாக்கி பஞ்சகாலத்தில் என்னென்னலாம் உணவு வழங்கப்பட்டது யாரெல்லாம் அந்த உணவை வழங்கினார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் வியப்பாக இருக்கும் என்ன அப்படின்னா அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பொருள் கொண்டவர்கள் அல்ல ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்ற மனதும் அப்படி செய்து உயிர்களை காப்பாற்றியதும் தான் நம்மளோட வரலாறாக இருக்குது அப்போ இலக்கியம் என்ன செய்கிறது அப்படின்னா இலக்கியம் இது போன்ற ஒரு அடிப்படையான மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்கான அடிப்படை புரிதல்களை நற்செயல்களை அல்லது அந்த காரணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களை தான் அடையாளப்படுத்த முயற்சிக்கிறது ஜானகிராமன் தமிழினுடைய மகத்தான படைப்பாளி அவர் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் அந்த கதையினுடைய பெயர் அத்துவின் முடிவு என்று அந்த அத்துவின் முடிவு முடிவு என்ற கதையில் வரக்கூடிய அத்து என்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா வசதியானவர் அதிலும் கூட தஞ்சாவூர் மாவட்டத்திலலாம் உங்களுக்கு தெரியும் நிறைய வயல் இருந்து அந்த வயலில் இருந்து உங்களுக்கு வருடந்தோறும் தேவையான நெல்லும் தேவையான பொருட்களும் கிடைக்கிறது என்றால் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படி சுகபோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த அத்துவுக்கு இருக்கக்கூடிய ஆசையே என்ன அப்படின்னா வீட்டில் தன் மனைவி தனக்கு விருப்பமான எல்லா உணவையும் செஞ்சு தரணும் ஒவ்வொரு வேலைக்கும் அதை ருசித்து சாப்பிடணும் தான் என்னெல்லாம் சாப்பிடணுங்கிறத பற்றி அவருக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது ஏன்னா அவர் அங்கங்கே ஹோட்டலில் எல்லாம் போய் சாப்பிட்ருக்காரு அதெல்லாம் வீட்லேயும் செஞ்சு தரணும்னு ஆனால் அவள் திருமணமாகி வந்த அவருடைய மனைவியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இவர் விதவிதமாக எந்த உணவு செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டார் அவர் வந்து ஒரு என்ன உணவு தயாரிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதையே தான் திரும்ப திரும்ப செய்வார் ருசியான உணவு இருக்காது இந்த அத்து ஆசைப்படுகிறது போலெல்லாம் செய்து தரமாட்டார் தராததோடு என்ன பண்ணுவார்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுப்பார் நீங்கள் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் இந்த காய்கறிகளில் தான் சாப்பிட வேண்டும் இவ்வளவுதான் இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று அத்துவுக்கு வந்து ஒரு பெ பெரிய ஆதங்கமாக இருக்கும் நமக்கு இவ்வளோ வசதி இருக்குது நினச்சா ஒவ்வொரு வேலையும் நெய்யிலேயே எல்லா பதார்த்தங்களையும் செய்து சாப்பிடலாம் ஆனால் ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே இப்படி ஒரு பெண்ணை கட்டி கொண்டு வந்து விட்டோம் அவள் எதையுமே நாம் விரும்பி செய்து தர மாட்டேங்கிறார்களே அந்த அம்மா மேலே கோவோம் ஆனால் அந்த அம்மா என்னென்னா இந்த வீட்டை நான் தான் நிர்வகிப்பேன் இப்படி தான் உங்களுக்கு உணவு நீ இந்த வீட்டினுடைய நீ தான் அந்த வீட்டுக்கு வந்து அதிபராகவே இருந்தாலும் சரி இதுதான் உன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கராராக இருக்கிறாங்க இந்த அம்மா விட இருந்து விடப்படணுங்கிறதுக்காக அத்து என்ன பண்ணுறாருனா ஒரு சமயக்காரனை நியமிக்கிறார் சமயக்காரனை போட்டுட்டால் சமயக்காரன் நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் இல்லையா நம்மகிட்ட தான் காசு இருக்குல்ல மாதம் அம்பளத்துக்கு ஒரு நல்ல சமயக்காரனை வச்சுக்கலாம் சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ருசியாக சமைக்கக்கூடிய ஒரு சமயக்காரனை அழைச்சிட்டு வந்து அந்த சமயக்காரனிடம் என்ன பண்ணுறாருன்னா என்னென்னலாம் செய்யணும் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிறத சொல்லி சமைத்து கொண்டு வர சொல்கிறார் மறுநாள் ஆசையாக உட்கார்ந்துருக்கிறார் பார்த்தா அந்த சமயக்காரன் இதே போல் அந்த அம்மா செஞ்சதே தான் கொண்டு வரலாம் அவருக்கு என்னப்பா ஒன்றை போட்ட பிறகு இதே சாப்பாடுனா அம்மா தாங்க சாவி வச்சுருக்கா அவங்க கொடுக்குற உணவு தான் செய்ய சொல்லியிருக்காங்க சமையற்காரனே வந்தாலும் அத்துவிற்கு அவர் விரும்பியது கிடைக்கவே இல்லை ஆனால் அத்துவிற்கு ஒரு நண்பர் அந்த நண்பர் எப்படின்னா ஒரு சாமானிய மனிதன் ஒரு எளிய வாழ்க்கையை நடத்திட்டிருக்கிறார் அவருடைய மனைவி மிக ருசியாக சமைக்கக்கூடியவர் அதிலும் கூட என்னென்னா இவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை பார்த்து பார்த்து செய்து ஒவ்வொரு வேலையிலையும் அவருக்கு கொடுப்பார் அந்த நண்பர் வீட்டுக்கு வர நேரத்திலெல்லாம் அத்து கேட்பார் என்ன சாப்பிட்டா அப்படின்னு அவன் சொல்லுவான் சொன்ன உடனே இவருக்கு ஆதங்கமாக இருக்கும் ஒன்றும் இல்லாதவன்லாம் நல்லா சாப்பிட்றானே இவ்வளவு வசதியோடு இருக்கிற எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதேன்னு அந்த நண்பர் இவருடைய நாக்குனுடைய இயக்கத்தை பார்த்து தான் வீட்டில் கொஞ்சம் செஞ்சு வேற கொண்டு வந்து கொடுப்பார் செய்யும் போதெல்லாம் அதை சாப்பிடும் போதெல்லாம் தோணும் இவ்வளவு நல்ல பதார்த்தங்கள்லாம் உன் வீட்டில் உனக்கு மனைவி செஞ்சுதாரா ஆனா எனக்கு நடக்கலையே கிடைக்கலையே அப்படின்னா பொருள் இருந்தால் எல்லா வசதிகளும் இருந்தால் வேண்டிய உணவெல்லாம் உங்கள் தட்டுக்கு வந்துவிடாது செய்து தருவதற்கு உகந்த ஒருவர் வேண்டும் அவர் உங்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் எல்லாம் தாண்டி அவர் எதற்காக இதை மறுக்கிறார் என்பதற்கான காரணம் இருக்கக்கூடும் அதை நீங்கள் புரிந்திருக்கவும் செய்யணும் ஆனால் இவருக்கு அத்துக்கு அதை பற்றியெல்லாம் இல்லை ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாட்டா என்ன வாழ்க்கை ஏன்னா நமக்கு தான் நிலபலங்கள் இருக்குது வசதி இருக்குது பணம் இருக்குது காசை தூக்கி எறிஞ்சால் என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் வீட்டில் கிடைக்க மாட்டேங்குது உண்மை அதுதான் நண்பர்களை யோசித்து பாருங்கள் நீங்கள் உணவகத்தில் போய் என்ன சாப்பிட்டாலும் அது வீட்டில் கிடைக்கிறதா என்று தான் பார்ப்பேங்க ஹோட்டல்லே அவன் என்ன சொல்லுவானா வீட்டு தோசை தான் சொல்லுவான் அது வீட்டில் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது ஹோட்டல் தோசை மாதிரி இல்லையே அப்படின்னா வீடு தரக்கூடிய சுவை தான் ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்வில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த சுவை அதுவும் கூட அவனுடைய தாய் வழியாக அவனுக்கு அறிமுகமாக அவன் வாழ்நாள் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சுவை அந்த சுவையை அவன் ஒவ்வொரு முறையும் மனைவியினுடைய சமையல் சொல்லும் போது அந்த அம்மா கோத்துக்கிடுவாங்க அப்போ போய் நீ உங்கள் அம்மாட்டையே சாப்பிட்டுட்டு வா இங்கேயே வர்ற அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து இந்த அம்மா அவருடைய பிள்ளைங்கள் அவர்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் அம்மா சமையல் போல இல்லை என்று ஏன்னா இவரும் ஒரு தாயாக மாறிய உடனே இவருடைய பிள்ளைகளுக்கான உணவை கொடுக்கிறார் அத்துவுக்கு இதெல்லாம் தெரியாது அவனுக்கு ஒரே ஆசை விரும்பியதை சாப்பிட முடியலையென்று அப்போ அவர் என்ன செய்வார் என்றால் ஒரு வேலை செய்ய தொடங்கினார் என்ன அப்படின்னா வெளியூரில் ஒரு வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக என்ன பண்ணுவார் அப்படின்னா டக்குன்னு ஒரு ரயில் ஏறி பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்துக்கு போயிடுவார் ரூம் போடுவார் மூணு நேரமும் விதவிதமாக சாப்பிடுவார் அதுவும் போக அந்த ஊரில் என்னெங்கெல்லாம் என்னென்ன உணவு கிடைக்குமோ அந்த கடைகளை எல்லாம் தேடி 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 போய் சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனோடனே வீட்டுக்கு வந்துடுவார் என்னாச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனால் இவருக்கு நாம் இப்படி விரும்பியதை திருட்டுத்தனமாக சாப்பிடுகிறோம் என்கிற குற்ற உணர்வு வந்தது இப்போதும் கூட நிறைய வயதானவர்கள் வீடு அனுமதிக்காததை இப்படித்தான் சாப்பிடுகிறார்கள் அப்படி சாப்பிடும்போது அவர்கள் சாப்பிடும்போது இருக்கக்கூடிய தைரியம் வீடு திரும்பும் போது இருக்காது வீடு திரும்பும்போது ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியோடு யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களா யாராவது சொல்வார்களா அல்லது நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அது எப்படியோ வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் அந்த அம்மா அவங்களை பார்த்த உடனே தெரியும் வெளியில் போய் நீங்கள் பஜ்ஜி சாப்பிட்ருக்கீங்க ஸ்வீட் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னதோடு ரெண்டு திட்டு திட்டின உடனே இவருக்கு அந்த திட்டை வாங்கி கொள்வாரே தவிர சாப்பிட்டுட்டோம்ல முடிஞ்சிருச்சு இல்லை அதுவும் அப்படித்தான் அந்த குற்ற உணர்ச்சியோடு வெவ்வேறு இடங்களுக்கு போகிறாரு சாப்பிட்றாரு ஆனால் யாரோ ஒரு நண்பர் போய் வீட்டில் சொல்லிட்டு வரோன்னு இருக்கு அந்த அம்மாவுக்கு தெரியும் அத்து இதற்காகத்தான் பயணம் செய்கிறாருன்னு அதனால அந்த அம்மா அடிக்கடி ஊருக்கெல்லாம் வெளியூருக்கு போகக்கூடாது ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் மட்டும் போங்குது இவருக்கு இவ்வளவு பொன் இவ்வளவு செல்வம் இருந்து இவ்வளவு எல்லாமும் கிடைத்த பின்னாடியும் கூட நாக்கு ருசிக்காக இப்படி எல்லாம் அல்லல் பட வேண்டியிருக்கே அப்படின்னு அவருக்கு பெரிய வருத்தம் ஆனால் தேடி தேடி சாப்பிட்டு ஒரு நாள் ஆகிறாருன்னா ம திடீர்னு நலம் இல்லாமல் போகிறது மருத்துவர்கிட்ட போகிறாங்க மருத்துவர் பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு உங்களுக்கு வந்து ஒரு வயிற்றில் இதில் ஒரு நோய் வந்திருக்கு இது சாமானியமாக தீராது நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு எல்லா உணவையும் ஒதுக்கிவிட்டு பத்திய உணவு தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னதோடு அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் தனி அறையில் வைத்து கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கணும்னு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா மாடி இறையில் நீங்கள் தங்கிக்கோங்கிறாங்க வழக்கமாக கொடுக்கப்படக்கூடிய இவருக்கு பிடிக்காத உணவு கூட இப்போது இல்லை வெறும் கஞ்சி வெறும் பத்திய உணவு அவருக்கு வாழ்க்கையில் இனி ஒரு சுயம் இல்லாத இந்த வாழ்க்கை எதுக்குன்னு நினைக்கிறார் ஆனால் இந்த வெழும் வாழ்க்கையில் சுவை இல்லாத இந்த உணவை கூட அவர் என்ன நினைக்கிறார் என்றால் தான் மனைவி கையால் பெறணும்னு தான் நினைக்கிறார் ஆனால் அந்த அம்மா என்னன்னா இவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு மாடியில் போய் படுத்துக்கிட்டாரு பத்தியம்தான் தான் என்னென்னு தெரியாது இவரை இனிமேல் சிகிச்சை ச நலமாகி வருவாரான்னு தெரியல மருத்துவர் இப்படி சொல்கிறாரேங்கிறதுனால பணியாளர்களை வைத்து தான் அவரை பராமரிப்பார் இவருக்கு ஒவ்வொரு பசி வேலையின் போதும் என்ன தோணுன்னா மாடிக்கு அவளே கஞ்சி எடுத்துகிட்டு வருவா அவளே கொடுப்பா அவளே அருகில் அமர்ந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான் கேட்கவே மாட்டாங்க கேட்காதது அவருடைய நோயை மிக அதிகமாக்குகிறது என்ன அப்படின்னா நாம் இவ்வளவு செஞ்சுருக்குறோம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அன்பே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத்து அந்த கதையினுடைய தலைப்பு அத்துவின் முடிவு என்பது தான் அத்து என்ன முடிவு செய்வார்னா நடுத்தருவில் அவங்களை நிற்க வைக்கிறேன் பாரு நான் அப்போ தெரியும் நான் யாருன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அத்து வாழ்நாள் முழுக்க எப்படின்னா புறக்கணிக்கப்பட்டவராக அதிலும் தாவிற்கு உகந்த ருசி கிடைக்காமல் புறக்கணிக்கப்பட்டவராகவே இருக்கார் அந்த நோயிலிருந்து அவர் மீளவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயிலேயே அவர் விழுந்து இறந்தும் விடுறார் இறந்த தான் தெரிகிறது என்னென்னா அவருக்கு ஏராளமான கடன் இருக்குது அவர் ஒவ்வொரு பயணத்திற்கு போகும்போதும் கடன் வாங்கி தான் செலவழித்தார் என்று அவர் கைப்பொருள் எல்லாம் போகிறது கைப்பொருள் எல்லாம் போய் அந்த அவர் அத்தை ஆசைப்பட்டது போலவே அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது ஜானகிராமன் கதையில் வரக்கூடிய இது அப்போ கூட ஏன் அத்துக்கு புரிந்து கொள்ளவே இல்லை எந்த உணவு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது எதுக்கு வழங்கப்படுகிறது எது மறுக்கப்படுகிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னா ஒரு மனிதன் தன் உடனிருப்பவர்களை அவர்கள் தரக்கூடிய உணவை மறுக்கிற நேரத்தில் எல்லாம் அதன் பின் இருக்கக்கூடிய அக்கறையையும் சேர்ந்து மறுக்கிறான் அதெல்லாம் தாண்டி எல்லோருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றை வீடு தர மறுத்து விட்டால் வாழ்க்கையில் பிறகு அது எங்கே கிடைத்தாலும் அது என் வீட்டிலேயே வேணான்னு சொல்லிட்டாங்களே வீட்டிலேயே கொடுக்காம விட்டாங்களேங்கிற அந்த கரை போகவே போகாது அத்துவினுடைய முடிவு கதையில் வரக்கூடிய முடிவு அந்த மனைவிக்கு ஒரு நிர்கதியை உருவாக்கலாம் அதில் அத்து ஜெயித்திருக்கலாம் ஆனால் அவனிடமிருந்து நாம் ஒன்றை தெரிஞ்சு கொள்கிறோம் என்ன அப்படின்னா உங்கள் நாவை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தால் உங்கள் நாவுதான் உங்களை வழிநடத்தும் என்றால் நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளவே முடியாது அதனால்தான் திரும்ப திரும்ப துறவு வாழ்க்கை அல்லது இந்த வாழ்வினுடைய இன்பங்களிலிருந்து விடுபடுவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து வாழ்க்கை ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறது உங்களுக்கு எந்த உணவு விருப்பமாக இருக்கிறதோ அந்த உணவை ஒரு குறிப்பிட்ட வயதில் விட்டு விடுங்கள்ங்கிறாங்க ஆரோக்கிய நிகேதனம் என்ற ஒரு நாவல் இருக்கு அந்த நாவலில் வரக்கூடிய ஒரு வைத்தியர் சொல்றாரு ரிபு என்று ஒன்று இருக்கு ரிபு என்றால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட உணவை ஒருவருக்கு மிகவும் பிடிக்கும் ஒருவருக்கு அது அல்வாவாக இருக்கலாம் ஒருவருக்கு பால் பாயாசமாக இருக்கலாம் இன்னொருவருக்கு இன்னொரு உணவாக இருக்கலாம் அந்த உணவு என்றால் அவருக்கு எந்த எப்போது கொடுத்தாலும் பிடிக்கும் நீங்கள் எந்த உணவை மிக அதிகமாக ருசித்து சாப்பிடுகிறீர்களோ அதுதான் உங்களின் ரிபு இந்த ரிபுவால் தான் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் சொல்கிறாங்க ஒருவருக்கு தன்னுடைய கடைசி நாளில் அவருக்கு வரக்கூடிய மரணம் சம்பவிப்பதற்கு முக்கியமான காரணமாக அவருக்கு பிடித்தமான உணவு இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதை வைத்திய சாஸ்திரங்களும் சொல்கிறது என்னென்னா எந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தார்களோ அதை இவர் கடைசியாக உண்டிருப்பார் அதிலிருந்து அவர் உடல் மோசமாக இருக்கும் இதிலிருந்து தானோ என்னமோ என்ன செய்தார்கள் என்றால் காசிக்கு போனால் பிடித்தமான உணவை விட்டு விடுங்கள்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில் காசிக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போல்லாம் அல்வா சாப்பிட்றது இல்லை சார்ன்னு பாரு அதுக்கு காரணம் ரிபுவிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறாங்க நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக அப்படி எல்லாம் இருக்காது வேடிக்கைக்காக எங்கள் பகுதியெல்லாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா மரண தருவாயில் கூட ஒரு சிலர் என்ன அப்படின்னா அவர்கள் விரும்பிய உணவை பார்த்தால் அந்த முகம் மறந்துடும் அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாமையா அப்படின்னு அப்படி என்றால் மனிதனை அவனுடைய நாவுதான் உண்மையில் வாழ்நாளெல்லாம் வழிநடத்தி கொண்டே இருக்கிறது அந்த பசிக்கு உணவு கிடைக்காமல் புறக்கணிக்கப்பட்டால் அதிலும் பாலிய காலத்தில் புறக்கணிக்கப்பட்டால் அதுவும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களை இழந்து அல்லது பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லாமல் இன்னொரு வீட்டில் வளர்ந்திருந்தால் பசித்த வேளையில் உணவுக்காக காத்திருந்த அந்த உங்களுடைய புறக்கணிப்பிற்கு உங்கள் வாழ்நாளிலே மருந்து கிடையாது ஒரு நண்பர் சொன்னார் நான் என்னுடைய மாமா வீட்டில்தான் தான் படிப்பேன் அவர்கள்தான் என்னை வளர்த்தார்கள் படிக்க வைத்தார்கள் என்றைக்கும் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஆனால் என் மாமா வீட்டில் பசித்த வேளையில் உணவு தரவே மாட்டார்கள் நான் காலை உணவுக்கு பள்ளிக்கு கிளம்பும் முன்னாடி சாப்பிடணும்னு நினச்சேன்னா கொடுக்கவே மாட்டாங்க அவர்கள் வீட்டு பிள்ளைகள் சாப்பிடும்போது நான் ஓரமாக நின்று பார்த்து கொண்டே இருப்பேன் சாப்பிட்டு முடித்தது போக மீதம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் எனக்கு சரி அவர்கள் செய்கிறதில் இரண்டே இரண்டு இட்லிகள் அல்லது இரண்டே இரண்டு தோசைகள் எனக்காக கூடுதலாக செய்து தரலாமே என்று அத்தையிடம் கேட்டால் அடிதான் விடும் அப்போ அரை இட்லி ஒரு இட்லி ஒன்றரை இட்லி இவ்வளோ தான் சாப்பிட்டு போவேன் பள்ளிக்கு போனால் என் மனது முழுவதும் பாடத்தில் இருக்காது வீட்டில் என்னை இப்படி வந்து சாப்பாடு போடாமல் நடத்துகிறாங்களே நான் ஏன் படிக்கணும்னு தான் தோணும் ஆனால் அதை மீறி படித்தேன் அந்த பசியை வென்றேன் நிறைய நேரங்களில் வைராக்கியமாக நான் என்ன என்ன பசியிடம் தோற்று போகக்கூடாது என்று நினைத்தேன் இன்றைக்கு வந்துடுச்சு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டேன் என்கிட்ட இல்லாத வசதியே இல்லை ஆனாலும் இன்றைக்கு என்ன அப்படின்னா சாப்பிடுகிற வேலை வந்தால் மனதுக்குள்ள அந்த பதற்றம் வந்து விடுகிறது என்ன அப்படின்னா எனக்கான உணவு எவ்வளவு கிடைக்கும்னு தெரியலையே அப்படின்னு என் வீடு தான் என் பணம்தான் ஆனால் எனக்கு இருபது வயதில் பதினைந்து வயதில் பள்ளி வயதில் அந்த உணவு கிடைக்காமல் போனபோது நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறேன் என்று இன்னொரு நண்பர் சொன்னார் அவர் வீட்டில் நடந்ததான் கேட்ட உடனே எனக்கு அப்படியே கண்ணீர் வந்தது என்னன்னா அவருடைய அண்ணன் ஒருவர் பசியோடு வீட்டுக்கு வந்திருக்கிறார் அம்மா சமைத்து கொண்டிருந்திருக்கிறார் இந்த வந்த அண்ணன் உடனே தட்டை எடுத்து வச்சு அம்மா சோறு போடுன்னு சொல்லியிருக்காரு ஏண்டா வந்த உடனே சோராடா போடுவாங்க சமைச்சிட்ருக்கேன் உட்காந்துருடா அப்படின்னு அந்த அண்ணன் உள்ளே போய் உட்காந்துருந்திருக்கிறார் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தேம்மா பசிக்குதுமா சோறு போடு அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் கோவமாக திட்டிருக்காங்க அப்படி என்னடா பசி அரை அரை மணி நேரம் பிறக்க மாட்டியா சமைச்சிட்ருக்கலாம் சமைச்சிட்டு போடுவோம் போடா அப்படின்னு மூன்றாவது முறையும் வந்திருக்கிறார் வந்து தட்டை எடுத்து இப்போ போடுறியோ இல்லையா நீ வெறும் சோறு போட்டால் கூட போதும் எனக்கு நான் மோர் ஊற்றி சாப்பிட்டு போயிடுவேன்னு சொன்னார் அந்த அம்மா சொல்லியிருந்திருக்கு அப்படி சாப்பிட்டு வாழணுமா நீ கொஞ்சம் நேரம் பிறக்க மாட்டியா அப்படின்னு சொல்லியிருக்கு கடன் உள்ளே போயிருக்கிறாரு ஒரு தூக்கு கயிறை மாற்றி தூக்கில் தூங்கிட்டார் ஒரே ஒரு சொல் தான் இந்த அம்மா சாப்பாடு தயாராகிடுச்சு எல்லாம் முடிஞ்சோடனே தட்டை போட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் வந்து உத்தரத்தில் தூக்கிலிட்டு தொங்கி கொண்டிருக்கிறான் அந்த அம்மா அழுத கண்ணீர் தாங்கவே இல்லை அந்த அம்மா சொல்கிறாங்க உணவு அல்ல என் சொல் தான் அவனை தாக்கியிருக்கு அவன் அந்த சொல்லால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமைக்கிறதே விட்டாங்க எப்பா நான் பொறுப்பாக அந்த நேரத்துக்கு சமைக்கிற ஆள் இல்லைப்பா ஒரு பையன் அவன் என் மூத்த பையன் அவன் வந்து கோபத்தில் சாப்பாடு கேட்குறாங்க போது ஒரு அம்மா நான் வாக்கு அப்படியே சொன்னேன் அப்படி சாப்பிட்டுட்டு ஏன் உயிர் வாழணுமானு கேட்டேன்ல அது அவனுக்கு தாங்க முடியலப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இன்றைக்கு கூட என்னுடைய அம்மா வயதாகிடுச்சு ஆனால் அடுப்பு பக்கம் போய் உட்காந்து விவசாயம் ஏன்னா செய்ய மாட்டான்ப்பா போதும்பா உங்கள் அண்ணன் நான் சொன்னதுனால இப்படி ஆகிட்டான்ப்பாங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிஜ வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளும் இப்படி எழுதப்படாத ஓராயிரம் கதைகளை கொண்டிருக்கிறது ஒரு உயர்ந்த இலக்கியத்தில் கூட இப்படி ஒரு கவலை காட்சியை நாம் பார்த்திருக்க முடியாது ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் கடந்து போய்க்கொண்டிருக்கிறது அந்த அம்மா இன்றும் மற்ற பிள்ளைகளை வாழ வைத்துக்கொண்டு படிக்க வைத்துக்கொண்டு அதுக்கான கஷ்டங்களோடு இருக்காங்க ஆனால் ஏன் அன்றைக்கு அப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் தரப்பிலிருந்து பார்த்தால் அவர்களுக்கு உண்மையில் அந்த உணவு தயாரிப்பதற்கான அரிசி வந்திருந்திருக்காது வீடு கஷ்டத்தில் இருந்திருக்கும் இத்தனை பிள்ளைங்களுக்கான தேவையான உணவை தயாரிப்பது என்பது எளிதான பணி அல்ல ஆனால் அதை செய்து கொடுக்கும்போது இந்த பிள்ளைங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் தானே பெரிய பையன்தானே அவன் தான் பசியை அடக்கி கொள்ளலாம் தானே என்று நினைக்காம திரும்ப திரும்ப தட்டை எடுத்துகிட்டு வந்து போடுறான்னு உடனே அந்த அம்மாவுக்கு என்ன தோணிடுச்சுன்னா இவன் நான் சோறு போடுவேங்கிற நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கிறானே அப்படிங்கிறதுலேருந்து தான் அந்த அம்மாவை அறியாமல் உள்ளிருந்து ஒரு குரல் வருது இதுதான் நண்பர்களே உண்மையில் பசியின் கதை இந்த அம்மாவை பசி என்ன செய்தது என்பதையும் அந்த பையனை பசி என்ன செய்தது என்பதையும் ஒரு சமூகம் இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்கிற போது இதையெல்லாம் போகிற போக்கில் கடந்து போய்கொண்டே இருக்கு இல்லையா இப்படி நடக்கும்போது வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அந்த வீடு அந்த அப்புறம் மறுநாளிலிருந்து விடுபட்டாங்களா வாழ்க்கை தான் இருக்கும் ஒரு மனிதன் இறந்து விட்டான் அங்கும் கூட உணவு தேவை அந்த வீட்டிலும் கூட யாரோ ஒருவர் பொறுப்பாக அந்த துயர செய்தியை கேட்பவர்களுக்கு உணவுக்கு தயாரிக்கணும் என்ன நடந்தாலும் மனிதர்கள் உணவை உண்ணுவார்கள் உணவை தயாரித்துக்கிட்டே இருப்பாங்க பசியை மனிதனால் வெல்லவே முடியாது ஆனால் பசி மனிதர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வடு மிக 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 மோசமானது மிக துயரமானது இந்த அம்மாவை இப்படி செய்தது போல எத்தனை மனிதர்களை எத்தனை முறை துரத்தி இருக்கும் சாமி என்ற கு சாமி கரிசல் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் அவரும் கே ராஜநாராயணனும் இணையான நண்பர்கள் ஒரு சின்ன கிராமம் அந்த கரிசல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒன்றாக பல படித்து வளர்ந்து ரெண்டு பேருமே மிகப்பெரிய எழுத்தாளர்களாகி ரெண்டு பேருமே சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க இந்தியாலேயே இப்படி இரண்டு நண்பர்கள் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் சாகித்ய அகாடமி வாங்கினதா வரலாறே இல்லை தான் அந்த வரலாறு உண்டு இரண்டு பேருமே மிகப்பெரிய படைப்பாளிகள் அந்த அழகிரசாமி ஒரு கதை எழுதியிருக்கிறார் சுயரூபம் அப்படின்னு அந்த சுயரூபம் எதை பற்றியது அதுவும் பசியை பற்றிய கதை தான் ஆனால் அந்த பசித்த போது வீராப்புன்னு ஒன்று இருக்கு பசி வந்தாலும் நிறைய பேர் கேட்ட மாட்டாங்க வாய்விட்டு பசிக்குது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க இந்த பையன் கேட்டானோ இல்லையா அப்படி கேட்க மாட்டாங்க கேட்காத முள்ள என்ன செய்வாங்கன்னா தானாக கிடைக்கட்டும்னு காத்திருப்பாங்க தானா கிடைக்காத போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிமேலும் காத்திருந்தால் கிடைக்காமல் போது எப்படி கேட்பது என்று தெரியாமல் நடந்துக்கிடுவாங்க எப்படி கேட்கறது நிறைய நேரம் நீங்களே அதை உங்கள் வீட்டில் அனுபவித்திருப்பீங்க வேணாம் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லியிருப்பேங்க ஆனால் இப்போ வேணும்னு உங்களுக்கு வயிறு சொல்லும் ஆனால் அதை இப்போ எப்படி கேட்பீங்க ஏன்னா வேண்டாம் என்று உணவை மறுத்துவிட்டு திரும்ப கேட்கும்போது ஒருத்தருக்கு தன்மானம் சுட ஆரம்பிச்சது சார் நம்ம போய் கேட்கலாமா நம்ம வீடாக இருந்தாலும் இப்போ தானே வேணான்னு சொன்னோம் இந்த மனிதர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டீ கடை அது ஒரு சின்ன ஹோட்டல் அந்த ஹோட்டலில் டீ பக்கத்தில் போடுறாங்க அந்த கடையில் போய் உட்கார்ந்து உட்காந்துருந்தா அங்கே இட்லி சாப்பிடணும்னு தான் இவருடைய ஆசை ஆனால் பயில காசு இல்லை கடைக்காரன் கடனுக்கு இட்லி தர மாட்டான் அப்போ இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவராக கூப்பிட்டு கடைக்காரரை ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்களே ஒரு நாலு இட்லி சாப்பிட்டு போங்கன்னு கொடுப்பாருன்னு ஒரு நம்புறார் அது எப்போ கொடுப்பாரு அப்படின்னா இட்லி மீதமாகி விட்டால் கொடுப்பாங்க அப்போ மீதமாகிற நேரம் வரை இவர் கடையில் உட்காந்துருக்கணும் ஒரு நாலு இட்லிக்காக அந்த இட்லி மீதமாகிற வரை ஒரு கடை வாசலில் உட்காந்துருக்குதுங்கிறது ஒரு பெரிய அவலம் ஆனால் வேறு வழியே இல்லை உட்காந்தே இருக்கார் உட்காந்துருக்கும் போது யாரோ ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா என்னங்க இட்லி ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னா உடனே இவர் கோவப்படுறார் ஆமாம் நீ கொடுக்குற காசுக்கு பெரிய இட்லியாக போட முடியும் கொடுக்குற காசுக்கு நல்லா தான் செய்கிறாருன்னு இவர் கடைக்காரர் சார்பாக ஆதரித்து பேசுகிறார் கடைக்காரருக்கு கோபம் வருது நீ ஏன் சொல்கிற நீ பேசாமறியா அவங்க சாப்பிட்றவங்க அவங்க காசு கொடுத்து சாப்பிட்றாங்க ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்கன்னு இவருக்கு ஒவ்வொரு தருணத்திலும் நான் உங்கள் ஆதரவாளன் என்பதை காட்டிக்கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படி ஒவ்வொரு முறை காட்டும் போதும் கடைக்காரருக்கு தெரிகிறது இவன் அந்த நாலு இட்லிக்கு தான் அடி போடுறான் அது மீதமானால்தான் இவனுக்கு இல்லாவிட்டால் கிடையாது ஆனால் இவருக்கோ என்ன அப்படின்னா கடைக்காரர் எங்கே கோபித்து கொண்டு தன்னை துரத்தி விட்டால் தனக்கு கிடைக்க வேண்டிய நாள் நாலேஜ்லேயும் கிடைக்காம போயிடும் அப்படின்னா இவர் கடைக்காரர் கோவப்பட்டாலும் நாம பணிஞ்சு தான் போகணும் அவர் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அடக்கி கொண்டு பசி சொல்கிறது என்பதற்காக அவர் நடிக்கிற நடிப்பை தான் சாமி அழகிரசாமி அந்த கதை முழுவதும் கதையை படிக்கும்போதெல்லாம் நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா ஒருவேளை உணவிற்காக இப்படியெல்லாம் ஒரு மனிதன் தன்னை இழந்து யாசித்து பெற வேண்டியதானா நான் பெற வேண்டியதுதான் தான் வாழ்க்கை இருந்தது அந்த ஆள் கடையை சில அந்த கடை உரிமையாளரோடு சண்டை போடும் போது அந்த ஆள் சொல்வார் இதை கொண்டு போய் குப்பையில் வேணாலும் போடுவேன் ஆனால் உனக்கு தரமாட்டேன் என்றபோது தான் இவருக்கு ரோசம் வருது நாம் உண்மையில் விலங்கினும் கீழாக இருக்கிறோம் விலங்குகள் யாசிப்பதில்லை அது கிடைக்கிற உணவை சாப்பிடுது கிடைக்காத நேரத்தில் தன்னுடைய எதிர்ப்பு குரலை காட்டுகிறது பசியில் நாய்கள் ஓலமிடுவதை பார்த்திருக்கிறேன் ஆனால் அது யாரிடமோ இப்படி யாசித்து தன்னை தாழ்த்தி கொண்டு கையேந்தி நின்று புறக்கணிக்கப்பட்டதாக வரலாறே இல்லை ஆனால் மனிதர்களுக்கு என்ன இருக்கும்னா இதுதான் அவலத்தில் மிகப்பெரிய அவலம் பசித்த வேளையில் உணவு தராமல் நீங்கள் அது புறக்கணிக்கப்படுவதும் அதற்காக நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு எப்படியாவது அந்த உணவு கிடைத்து விடாதா என்று காத்திருப்பதும் தான் இலக்கியம் இதையெல்லாம் ஏன் பதிவு செய்கிறது எவ்வளவு நல்ல உணவை சாப்பிட்ருக்கோம் எவ்வளவு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் இருக்கிறதே என்றால் இது எல்லாம் தான் யாரோ ஒருவருக்கு நடந்தால் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு பாடம் எல்லோருக்குமான பொது வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா இதில் வரக்கூடிய நிஜ சம்பவங்களாக இருக்கலாம் அல்லது இலக்கியத்தில் வரக்கூடிய அத்துவா இருக்கலாம் அல்லது சுயரூபம் கதையில் வரக்கூடியவராக இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் பசியால் துரத்தப்பட்டவர்கள் இந்த தான் தமிழில் போக்க வேண்டும் என்று பசித்த மனிதன் இருக்கக்கூடாது என்று ஒருவர் கனவு கண்டார் கனவு கண்டதோடு ஒரு மாபெரும் அறச்சாலையை உருவாக்கினார் இன்று வரை வள்ளலாரினுடைய அந்த அணையா அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே உலகில் எங்குமே அப்படி கிடையாது பசித்தவருக்கான ஒரு அடுப்பு நூற்றாண்டை கடந்து எரிந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அந்த உங்கள் குழந்தைகளை உங்களுடைய இளையோர்களை கொண்டு காட்ட வேண்டிய முதல் இடம் தமிழ்நாட்டில் எது என்றால் வள்ளலாரனுடைய அன்னசாலை தானே அங்கேதானே நீங்கள் போய் காட்ட வேண்டும் அவர்கள் அதுதானே தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரியாக என்ன இருக்குன்னா யார் வேண்டுமானாலும் வாருங்கள் நீங்கள் இந்த வாழ்க்கையில் எந்த நிலையில் இருப்பவராக இருந்தாலும் வாருங்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு போங்கள் அந்த அடுப்பு அனைவதே இல்லை அன்ன சாலைகள் உலகெங்கும் இருக்கிறது நிறைய நாடுகளில் இப்படி இலவசமாக உணவு தருகிறார்கள் இந்தியாவிலேயே எல்லா சமயங்களிலும் உணவு என்று ஒரு அண்ணம் அறமாக தானமாக கருதப்படுகிறது ஆனால் இதுபோல ஒரே அடுப்பு அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது அங்கே உணவு உண தயாரிப்பவர்கள் எல்லாம் எப்படின்னா தன்னார்வலர்கள் உணவு அளிப்பவர்கள் எல்லாம் விவசாயிகள் விரும்பியவர்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள் ஆண்டு முழுவதும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க பல நாட்கள் நான் போய் அந்த மக்களோடு மக்களாக தரையில் அமர்ந்து அவர்களோடு அந்த உணவை உண்ணும் போது எளிமையான உணவுதான் ஆனால் உண்மையில் அமிழ்தம் என்றால் அதுதான் நண்பர்களே அமிழ்தம் காரணம் என்ன என்றால் அந்த பணிக்கு பின்பு ஒருவருடைய மிகப்பெரிய கனவு இருக்கிறது அந்த கனவு என்ன என்றால் பசி இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் பசியோடு இருக்கிறேன் எனக்கு உணவு கிடைக்கவில்லையே என்று எங்குமே போக வேண்டாம் நேராக வள்ளலாரனுடைய அரசாலைக்கு வாருங்கள் அங்கே அந்த அமுதம் தருகிறார்கள் அதை உண்டு நீங்கள் செல்லுங்கள் என்கிறார்கள் எந்த கேள்வியும் கேட்கறதில்ல எல்லோரும் ஒரே போல போலதான் ஒன்றாகத்தான் அமர வைக்கப்படுகிறார்கள் ஒன்றாகத்தான் உணவு பரிமாறப்படுகிறது நான் என்னுடைய ஒரு வெளிநாட்டு நண்பரை அழைத்து சென்றிருந்தேன் அந்த வெளிநாட்டு நண்பர் அங்கே அமர்ந்து என்னோடு சாப்பிட்டார் சாப்பிட்டுவிட்டு சொன்னார் இப்படி ஒரு விஷயத்தை யோசித்து நடைமுறைப்படுத்தி நூற்றாண்டை கடைந்து செய்திருக்கிறார்கள் என்றால் இது உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியது உண்மையில் ஒவ்வொரு கிராமமும் இப்படி ஒரு அன்னசாலையை தொடங்கிவிடலாம் தானே அந்த அன்னசாலை என்பது அந்த கிராமத்தில் பசியோடு இருப்பவர் என்று இருக்கக்கூடாது யார் வேண்டுமானாலும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்னசாலையில் சென்று எல்லாம் சாப்பிடலாம் கிடைக்கும்போதெல்லாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று உணவிற்காக கையேந்த வேண்டாம் என்பதை ஒருவர் காட்டியிருக்கிறார் இல்லையா யோசித்து பார்த்தா தமிழகம் இப்படி ஒரு அமுத சுரபியை இலக்கியம் காட்டியது ஆனால் வள்ளலார் வந்து மனிதனுடைய பசி போக்குவதற்கான அந்த நற்செயலை நேரடியாக களத்திலே விவசாயிகள் வழியாகவே பொருள் தேடி செய்து காட்டியிருக்கிறார் அப்போ இலக்கியம் வாழ்க்கையினுடைய நற்செயலாக மாறுகிற விஷயத்தையும் நாம் தமிழ்நாட்டில் பார்க்குறோம் அதே தான் இன்றைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த திருமண வீட்டிற்கு போனாலும் எந்த விசேஷ வீடுகளுக்கு போனாலும் வீணடிக்கப்படக்கூடிய உணவு என்று பார்த்தால் மலை மலையாக கொட்டப்படுகிறது நான் ஒரு சமீபத்தில் ஒரு திருமணம் வீட்டிற்கு போயிருந்தேன் அந்த திருமணத்தில் பார்த்தால் ஒருவருடைய ஒரு இலைக்கு இரண்டாயிரம் ரூபாய் அவ்வளோ வகையான உணவு சரிங்க அவ்வளோ உணவை யார் சாப்பிடுவார்கள் ஒருவர் அதில் இருக்கக்கூடிய நாளை சாப்பிட்டுட்டு மொத்தமும் வீணடிச்சிருக்காங்க வீணடித்தால் கொண்டு போய் கொட்டியது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த திருமண மண்டபத்துக்கு வெளியே மலை மலையாக குவித்திருக்கிறார்கள் குவித்திருக்கக்கூடிய உணவுகளில் இனிப்பு வகைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்டி பெட்டியாக அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய இனிப்பை திறக்கவே இல்லை அப்படி கொண்டு போய் கொட்டிட்டு வந்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாருங்க ஒரு சின்ன கிராமத்தில் இன்னும் கூட பத்து பைசா அஞ்சு பைசாக்கு இனிப்பு வாங்கி சாப்பிடுகிறேன் ஒரு சாக்லேட்டுக்கு அப்புறம் இன்னொரு சாக்லேட் கூடுதலாக கிடைக்காத மாணவர்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்காங்க இன்னும் கூட நிறைய நேரங்களில் பிள்ளைகள் வந்து பள்ளியில் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அந்த காகிதத்தை முகர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் உணவு வந்து இப்படி கணக்கில்லாமல் வீணடிக்கப்படுது இன்னொன்று அது ஒரு பிரச்சனையாக தோன்றவே இல்லை அப்படின்னா ஒரு சமூகம் வளர்ந்துருச்சு கொண்டாட்டங்களில் இதெல்லாம் தவிர்க்க முடியாது கரெக்டு ஆனால் உங்கள் கொண்டாட்டம் என்பது யாரோ ஒருவருடைய உணவை எடுத்து நீங்கள் யாரோ ஒருவரிடம் நடிக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா என்று தெரியாது உண்மையில் அறம் பசி பசியை போக்குவது என்பதை ஒரு அறமாக நாம் கருதி இருக்கிறோம் அந்த காலத்திலிருந்து இன்று வரை உணவு அளிப்பது என்பது ஒரு இல்லத்தாரனுடைய கடமைகளில் ஒன்று ஒருவருக்கு யாரோ ஒருவருக்கு உணவளிப்பதன் வழியாக நாம் ஒரு தர்ம சிந்தனையை நற்செயலை மேற்கொள்கிறோம் அப்படின்னு நினைத்தாங்க தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார்கள் மெல்ல ஒரு புதிய பழக்கம் நம்மிடையே தொற்றிக் கொண்டிருச்சு என்ன அப்படின்னா யாரையும் எதுக்கும் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படி மீறி யாராவது வந்தார்னா அவருக்கு அதிகபட்சம் ஒரு தேநீரோ அல்லது ஒரு காஃபியோ கொடுக்கலாம் உங்களோடு ஒன்றாக உணவு அருந்த முடியாது அப்படியே அவர் உணவு அருந்தவராக இருந்தால் அந்த உணவு வீட்டில் சமைக்கப்படக்கூடாது எப்படி இந்த மாற்றமெல்லாம் வந்தது யோசித்து பார்த்தால் நான் என்னுடைய சிறு வயதிலிருந்து இவ்வளோ நீண்ட இந்த வாழ்க்கையில் பார்க்குறேன் இதெல்லாம் மாறும் என்று நினைத்து கூட பார்க்கலை கஷ்டப்படுகிற கிராமங்களில் கூட நாங்கள் நிறைய நேரங்களில் நானும் கோணங்கியும் எங்களுடைய பயணத்தின் போது கிராமத்தில் கூட யார் வீட்டுக்கோ போயிருக்கிறோம் ஒன்றுமே இருக்காது ஆனால் அந்த இரவில் என்ன செய்வார்கள்ன்னா ஒவ்வொரு பொருளையும் யார்டையமாவது கடன் வாங்கி கிடைத்ததை எங்களுக்கு கொடுத்து எப்படியாவது செஞ்சு உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு ஏன் எங்கள்கிட்ட வசதி இல்லைப்பா கொடுக்க முடியாது நீங்கள் எங்கேயாவது சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லவே இல்லை யாரும் ஆனால் இன்றைக்கு படம் இல்லை ஆனால் அந்த மனதை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போய்கின்றே இருக்கிறோம் இந்த புத்தகங்கள் எழுத்து இலக்கியம் எல்லாம் யாருக்கு தேவை என்றால் அந்த மனதை உருவாக்குகிறதுக்கு அந்த மனது கொண்டவர்களை புரிந்து கொள்வதற்கு இன்னும் சொல்லப்போனால் உணவகங்களை நடத்துபவர்கள் எல்லாம் அதை ஒரு அறமாகவும் நடத்தினார்கள் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் இந்த புத்தகங்கள் நமக்கு தேவைப்படுகிறது எனக்கு தெரிந்த உணவகம் நடத்தக்கூடிய சிலரே மிகச்சிறிய நல்ல பழக்கங்களை கொண்டிருந்தார்கள் எனக்கு தெரியும் அது குழந்தைகளை அழைத்து சென்றால் அந்த உணவகத்தில் ஒரு குறிப்பிட்ட உணவகம் இருக்குதா அந்த உணவகத்துக்கு நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் காசு வாங்க மாட்டார் அவர் ஏன் வாங்க மாட்டார்னு கேட்டால் அவர் சொல்லுவார் அந்த பையன் சாப்பிட்றதுலையா சார் வந்துட போது குழந்தைகள் சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு இன்னொருவர் ஒரு காஃபி கடையை நடத்துபவர் அந்த காஃபி கடையில் அவருக்கு இருக்கக்கூடிய பழக்கம் என்னென்னா முதல் காஃபியை ஒரு குறிப்பிட்டவருக்கு தான் கொடுப்பார் அவர் வந்து குடித்த பிறகு தான் மற்றவர்களுக்கெல்லாம் காஃபி நாங்கள் எல்லாம் கடை வாசலில் இருந்தாலும் கூட அவர் வரட்டுங்க அவர் வந்த பின்னாடி தான் நாங்கள் எல்லாருக்கும் காஃபி கொடுப்பேன் பார் அவர் தாமதமாக வந்தால் கூட அவருக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க ஒரு நாள் நாங்கள் கடைக்காரர்கிட்டே கேட்டோம் அப்படி என்னங்க நாங்கள் வாடிக்கையாளர்களை விட அவர் வந்தால் தான் கொடுப்போம்மான்னு கேட்டால் அவர் சொன்னார் இந்த கடை இருக்கக்கூடிய இடம் அவரோட அது அவர் இந்த இடத்தை இலவசமாக எங்கள் கடை வைத்துக் கொள்ள சொல்லி கொடுத்துருக்கார் முப்பது வருடமாக நாங்கள் அந்த நன்றி கடமையை தீர்க்கிறோம் என்னென்னா காலையில் முதல் காஃபி அவருக்கு தான் கொடுக்கணும் அதுக்கு விலை மதிப்பு இல்லை ஆனால் அந்த உறவிற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அது அழிக்கப்படக்கூடிய மரியாதை அந்த குறிப்பிட்ட மனிதர் இறந்து போனார் அந்த கடையில் அவருடைய மகன் வந்தார் மகன் வந்தவரே செய்த மாற்றம் என்னென்னா அந்த பெரியவருக்கு காஃபி கொடுக்கறதெல்லாம் வேணாம் முதல்ல யார் காசு கொடுக்குறாங்களோ கொடுத்துருங்க கொடுத்தார்கள் அந்த பெரியவர் வர்றதை நிறுத்திட்டார் இரண்டு மூன்று மாதங்களில் அந்த கடைக்கு வரக்கூடிய கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுச்சு வழக்கமான இன்னொரு கடையாக மாறிடுச்சு ஒரு அறம் தான் அந்த கடையை காப்பாற்றியதா தெரியாது ஆனால் அந்த கடைக்கு பின்னால் இருந்த ஒரு நம்பிக்கையை அந்த அறம் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் இதை செய்தவருக்கு யார் எங்கேயாவது போய் பாடம் எடுத்துட்டு வந்தாங்களா அல்லது யாராவது படிக்க வைத்தார்களா இல்லை அவரே வாழ்க்கையில் இருந்து ஒரு உண்மையை க உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்னன்னா எனக்கு ஒருவர் நன்மை செய்திருக்கிறார் அதை பணத்தால் திருப்பி கொடுப்பது என்பது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் அவருக்கு தீராத கைமாறு செய்து கொண்டே இருக்கிறது என்னாலும் செய்து கொண்டே இருக்கக்கூடியது நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் தன்னுடைய ஆசிரியர்களுக்கு இன்றும் கூட அதையே மரியாதையை அதையே உதவியை செய்தவர்களாக இருக்காங்க அது ஏன் அப்படின்னா அவரோடு அவரிடம் படித்தது ஒரே ஒரு ஆண்டாக இருக்கலாம் பள்ளி பருவத்தில் அவரிடம் படித்திருக்கலாம் ஆனால் அவர் கொடுத்ததுக்கு நாம் திருப்பி கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை அறிவை ஒருவர் நமக்கு அழித்து விட்டால் அவருக்கு பதிலுக்கு நாம் திரும்ப கைமாறு செய்துவிடவே முடியாது அதிலும் இது போல அறப்பணியாக உணவு இருந்தது வீடு இருந்தது சமூகம் இதை ஒரு முன்மாதிரிகளை கொண்டு வரிப தெரிந்தது எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முழுக்க உணவை நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வெறும் வர்த்தகமாக மாற்றிட்டோம் மாற்றியதோடு என்ன செய்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் கூட நமக்கு கவலையே இல்லை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எப்போவாவது ஏதாவது ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தில் நீங்கள் மதியம் சோறு சாப்பிடுகிறீர்களே சோறு சாப்பிடுங்கள் என்று யாராவது விளம்பரம் பண்ணுவாங்களா என்ன பண்ணவே மாட்டாங்க உங்களை நூடுல்ஸ் சாப்பிட சொல்லுவாங்க ஓட் சாப்பிட சொல்லுவாங்க என்ன வேணாலும் சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா உங்கள் காலை உணவுகள் தான் அவர்களுடைய மையம் அவர்கள் அத்தனை உணவு தயாரிப்பு நிறுவனங்களும் உங்கள் காலை உணவைத்தான் குறிவைக்கின்றன உங்கள் காலை உணவு என்பது உங்களை பொறுத்த மட்டும் என்னென்ன வேகமாக செய்யணும் அதே நேரத்தில் சூடான உணவாக இருக்கணும் எளிதான உணவாக இருக்கணும் பொதுவாக காலை உணவு தயாரிப்பதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுனால அவன் ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரெடியாகவே செஞ்சிடலாம் என்று உங்கள் காலை உணவைத்தான் உணவு குறி வைக்கிறார்கள் மதிய உணவு என்பது எந்த மாநிலமாக இருந்தாலும் அவர்கள் பாரம்பரியமான மரபான உணவைத்தான் மதியம் சாப்பிட விரும்புகிறாங்க அதே நேரத்தில் இரவு உணவு என்பது மதிய உணவினுடைய மீதம் என்பது தான் நமக்கு ஒரு கணக்கு இருக்குது அதனால் இரவு உணவிற்கு வெளியே போய் சாப்பிடலாம் குறிப்பாக உணவகங்களுக்கு சென்று சாப்பிடலாம்ங்கிற பழக்கம் உருவாகிட்டே வருது இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை எனக்கு தெரியும் அவர்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணவை உங்களிடமிருந்து மாற்றுவதன் வழியாக உங்களை உங்களுடைய இயல்பிலிருந்து எங்களால் மாற்றிட முடியும் உங்களுடைய அடிப்படை உணர்வுகளிலிருந்து உங்களை மாற்றிட முடியும் உங்களுக்கென்று இருக்கக்கூடிய தனித்தன்மைகளிலிருந்து மாற்றிட முடியும்னு நம்புகிறாங்க நீங்கள் எந்த உணவுத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மெனு காடுங்கிற உணவு பட்டியலை பாருங்கள் அதில் எத்தனை தமிழ் உணவு இருக்குன்னா தமிழ் உணவே இருக்காது தமிழர்கள் உண்ட உணவே இருக்காது வேறு வேறு நாடுகளுடைய உணவு வேண்டாமா இருக்கட்டும் சாப்பிடலாம் தாராளமாக இல்லைன்னு சொல்லலை உங்களுடைய ருசிக்கு சாப்பிடலாம் ஆனால் அது உங்களுக்கான உணவா என்றால் நிச்சயமாக இல்லை துரித உணவு கடைகள் ஏராளம் வந்துருச்சேன் அது அவசர தேவைக்கானது தான் இருக்கட்டும் ஆனால் அந்த துரித உணவு தான் உங்களுடைய வாழ்க்கையா என்றால் இல்லை அப்போ இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு சிந்திப்பதற்கு இன்னும் போனால் உண்மையை எடுத்து சொல்வதற்கு இது ஒவ்வொரு மேடையும் போதாது இந்த மேடைக்கு பதிலாக இவற்றை எல்லாம் எழுதுகிறார்கள் வெளியிடுகிறார்கள் நூல்களாக மாற்றுகிறார்கள் அந்த நூல்களின் வழியாக அது ஒருவர் வாயிலிருந்து இன்னொருவருக்காக படிப்பதன் மூலம் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்காக மாறிப்போகிட்டே இருக்கு இந்த புத்தக ஏன் அறிவு இயக்கம் என்று சொல்கிறோம்னா இங்கே வாங்கி செல்லக்கூடிய புத்தகம் என்பது அந்த ஒருவருடைய சொந்த உடைமை அல்ல அது அவர் வழியாக அது இன்னொருவருக்கு போகப் போகிறது அவர் வழியாக அது தன்னுடைய மாற்றங்களுக்கு சமூக மாற்றத்துக்கு காரணமாக இருக்கப் போகிறது அப்படி பார்த்தால் இந்த பசியை பற்றி யோசிப்பது என்பது ஒரு தலைமுறைக்கு உண்மையில் நாம் கற்றுத்தர வேண்டிய பாடமாக இருக்கிறது அதிலும் கூட இப்படி நெருக்கடியான காலகட்டத்தில் நடந்த முதல் விஷயம் என்ன நான் என்னுடைய பேச்சின் தொடக்கத்திற்கு வந்த இடத்துக்கே வர்றேன் இந்த பெருந்தொற்று லாக்டவுன் காலத்தில் முதலில் எல்லா தேநீர் கடைகளும் மூடப்பட்டது எல்லா சிற்றுண்டி கடைகளும் மூடப்பட்டது எல்லா உணவகங்களும் மூடப்பட்டது உங்கள் உணவை நீங்களே தயாரித்து நீங்களே தான் சாப்பிடணும் அதிலும் கூட குறிப்பிட்ட வகை உணவுகள் தான் கிடைக்கும் என்ற போது ஒருவர் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க தொடங்கினார்கள் என்னுடைய நண்பர் சொன்னார் நிறைய நேரங்களில் நாங்களாக எங்களுக்கு இருந்த கிடைத்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய பல நோய்கள்லேருந்து நான் விடுபட்டுட்டேன் ஒருவேளை இந்த பெருந்தொற்று காலம் வராமல் போயிருந்தால் என் ஆரோக்கியம் மீட்டெடுக்கவே முடியாமல் போயிருக்கோம் ஏன்னா எங்களால் அதை கட்டுப்படுத்தவே முடியாமல் இருந்தது இந்த சிற்றுண்டிகளை உண்ணாமல் விருப்பமான உணவுகளை துரித உணவுகளை உண்ணாமல் இருக்க முடியாதுங்க போது அதெல்லாம் இல்லாவிட்டால் இல்லாவிட்டாலும் வாழ்க்கை கொண்டுதான் இருந்தது இன்னொரு நண்பர் சொன்னால் இதுக்கு நேர் எதிராக வீட்டில் இருந்தவங்கிறதுனால நிறைய சாப்பிட்டோம் சார் விதவிதமாக செய்து சாப்பிட்டோம் சார் இப்போ எடை அதிகமாகிருச்சு எல்லா நோயையும் உருவாக்கி கொண்டோம்னு சொல்கிறாங்க அப்போ ஒரே பெருந்தொற்று காலம்தான் இரண்டு விளைவுகளை உண்டாக்கி இருக்கிறது ஒரு பக்கம் அது வீட்டில் இருப்பவர்களை வீட்டில் தானே இருக்கும் அப்படிங்கிறதுனால விதவிதமாக செய்து சாப்பிட வைத்து அவர்களை நோயாளி ஆக்கி இருக்கிறது இன்னொரு பக்கம் நோயிலிருந்து பலரையும் விடுபட வைத்திருக்கிறது ஆனால் வீடு தான் உலகம் என்று சுருங்கிய பிறகு முதல்ல அவர்கள் சந்தித்த பிரச்சனை என்னன்னா நமக்கு உண்மையில் யாருமே இல்லாவிட்டாலும் நாம் வாழ முடியும் தானோ எல்லாவற்றிலும் துண்டிச்சிட்டோம் நமக்கு நம்மளுடைய வீடு தான் நம்மளுடைய கதவு தான் நம்மளுடைய எல்லை இவ்வளோ தான் அப்படின்னாலும் வாழத்தான் முடியுமானால் வாழத்தான் முடியும் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய மாடிக்கு போய் திறந்த வாளியில் இருக்கக்கூடிய வானத்தை பறவைகளை அங்கே இருக்கக்கூடிய தொட்டி செடிகளை பார்த்து போது அதுக்கு இந்த எந்த இயக்கமும் இல்லை அது தன் போக்கில் எப்பவும் பறவைகள் பறந்துக்கிட்டே இருக்குது எப்பவும் போல் வெளிச்சம் வருகிறது எப்போவும் போல் பாடல்கள் கேட்கறது எப்பவும் போல உலகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த நெருக்கடி நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்துருக்கிறது என்னன்னா நம் சரி தவறுகளை நாம் மீள் பரிசீலனை சொல்ல செய்து கொள்ளணும் இன்னும் சொல்லப்போனால் நாம் நம்மளுடைய உடலில் தொடங்கி நம்முடைய எல்லாவற்றையும் இன்னொரு முறை கேள்வி கேட்டுக்கொள்ளவும் விசாரணைத்து கொள்ளவும் முடிந்தால் திருத்திக் கொள்ளவும் வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு நிறைய இழப்புகளை சந்தித்தோம் மீண்டு வந்திருக்கிறோம் ஆனால் இந்த இழப்புகளை சந்தித்த போதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பது ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த பெருந்தொற்று காலத்தில் எதிர்பாராமல் இறந்து போன காரணம் தெரியாமல் எப்படி நடந்தது என்று தெரியாமல் இறந்து போனவர்கள் ஒருவராக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த பரிசு இந்த உயிர் இந்த வாழ்க்கை ஏன் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு உயரிய நோக்கம் உயரிய செயல் அல்லது உயரிய காரியம் இருக்கக்கூடும் இல்லையா அதை பற்றி நாம் ஏன் யோசிக்கிறதே இல்லை நம் வாழ்க்கை என்பது நாம் நம்முடைய வீடு நம்முடைய சுயநலம் என்பது மட்டும்தானா இல்லையே இரண்டாயிரம் வருடமாக இந்த மொழியை காப்பாற்றி வந்திருக்கிறது தமிழினம் ஆனால் அந்த மொழி அழிவதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை இவர் சொன்னார் இல்லையா இவ்வளவு ஆறு எப்படி ஓடியது என்று இப்படி ஒரு ஆறு ஓடி இருந்ததால் கண் முன்னாடி ஒரு ஆறு அழிந்து போகிறது இயற்கை தொடர்ந்து சூறையாடப்பட்டு கொண்டே இருக்கிறது மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த உலகை ஒரு நூற்றாண்டுக்குள் செய்த அழிமானம்ங்கிறதுல அதுக்கு மிகப்பெரியது கூடாக போய் வரக்கூடிய ஒரு கால பயணியாக உங்களை மாற்றுது வாழ்க்கையில் உங்களுக்கு அடையக்கூடிய அனுபவங்கள் குறைவுதான் ஆனால் ஓர் ஆயிரம் அனுபவங்கள் கொண்டவராக உங்களை புத்தகங்கள் மாற்றுகிறது அதற்குத்தான் நண்பர்களை இவ்வளோ பெரிய கண்காட்சி அதற்குத்தான் புத்தகங்கள் அதற்குத்தான் சேமிப்பு ஒரு நண்பர் கூட இந்த அறிமுக உரையில் சொன்னார் வீடு தோறும் புத்தகங்களை வைப்பதற்கான நூலகம் போல ஒரு அறையோ அலமாரியோ கேட்பதே இல்லை என்று நானெல்லாம் நம்புகிறேன் நிச்சயம் இந்த இருக்கக்கூடிய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு இதை புகட்டி கொண்டே வந்தால் அவர்கள் காலத்தில் நூலகம் இல்லாத புத்தக அலமாரி இல்லாத வீடே இருக்காது என்ற ஒரு நிலை உருவாகும் கண்டிப்பாக எல்லோருக்கும் வீட்டிலையுமே ஒரு ஏன்னா இன்றைக்கே நான் பார்க்குறேன் என் காலத்தில் நான் வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் அளவிற்கு என்னுடைய தந்தை காலத்தில் இல்லை அவர் தந்தை காலத்தில் ஒரு புத்தகத்தை ஒருவர் படிக்கணும்னா அதனுடைய ஏடு தான் இருக்கும் அந்த ஏடை பிரதி செய்து தான் படிக்க வேண்டும் அச்சு வசதி கூட இல்லை ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை புத்தகம் வந்துருச்சு மின் புத்தகங்கள் வந்துருச்சு எல்லா வழியிலையும் புத்தகங்கள் ஒருவருக்கு கிடைக்கிறது ஒரு புத்தகத்தை வாங்குவதற்காக அந்த புத்தகம் வெளிவந்த வருடத்தில் நான் அது கிடைக்கவில்லை என்பதற்காக டெல்லிக்கு போய் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன் அந்த புத்தகத்தினுடைய விலை நானூறு ரூபாய் தான் ஆனால் அதை வாங்குவதற்காக நான் எண்ணூறு ரூபாய் செலவு பண்ணேன் ஏன்னா அந்த புத்தகம் கிடைக்காது இன்றைக்கு அப்படி அல்ல உங்கள் ஊரை தேடி உங்கள் வாசலை தேடி உங்களை தேடி நேரடியாக புத்தகங்கள் வருது இவ்வளோ பெரிய கண்காட்சியை இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் செய்து கொண்டே இருக்கார்கள்னா அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஊரில் வாழக்கூடிய மனிதர்கள் விரும்புகிற அத்தனையும் ஒரே இடத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டுமே ஒரே இடத்தில் எல்லா எழுத்தாளர்களையும் சந்திக்கட்டுமே விரும்பியவர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் அவர்களுக்கு விரும்புகிற புத்தகத்தை உடனடியாக பெறட்டுமே என்பதுதான் தான் இதனுடைய அடுத்த அடுத்த நிலைகளெல்லாம் வந்து நண்பர்களே நாம் கொஞ்சம் திறந்த மனதோடு கொஞ்சம் சமூக அக்கறையோடு இன்னும் சொல்லப்போனால் நாம் நம் நம்முடைய குடும்பம் என்பதை பற்றி சிந்திப்பதோடு கூடுதலாக பொது விஷயங்களை நம்மை சுற்றியிடக்கூடிய இயற்கை நம்மால் முடிந்த உணவை முடிந்த அறத்தை நாம் செய்யத் தொடங்கினால் என்றால் மாற்றம் நம்மிடமிருந்து உருவாக தொடங்கும் நம்மிடமிருந்து உருவாகத் தொடங்கினால் அது வளர்ச்சி அடையும் எல்லா இன்று நாம் கூடிய பெரிய மாற்றங்களும் எங்கோ யாராலோ சிறியதாக தொடங்கப்பட்டதுதான் அது இன்று ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது புத்தக கண்காட்சி என்பதுக்கு அது கண்கூடான உதாரணம் என்ன அப்படின்னா சின்ன சின்னதாக ஆரம்பித்து இன்று அரசே கையெடுத்து அவ்வளவும் செய்கிறது என்றால் ஒரு நல்ல அரசு அமைந்திருக்கிறது அது மிகச்சிறைய காரியங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்றால் நாம் அதை வரவேற்று கொண்டாட வேண்டும் காரணம் எல்லா மாவட்டத்திலும் இப்போ நூல இது போல புத்தக கண்காட்சிகளை நடத்த திட்டமிட்டு நூலகங்களை மேம்படுத்துகிறார்கள் புதிய நூலகங்களை கொடுக்கிறார்கள் உண்மையில் அறிவும் அறிவு சார்ந்த பண்பாடும் வளர்கிறது என்றால் என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் அது பெருமையாக இருக்கிறது இந்த நகரத்தில் நான் பசியினுடைய கதையை பேசுவதற்கு அந்தரங்கமான இன்னொரு காரணம் இருக்கிறது இங்குதான் தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் அதிகம் அவர்களுக்குத்தான் பசியை பற்றி தெரியும் நீங்கள் ஒரு பெரிய நகரத்தில் போய் பசியை பற்றி சொன்னால் அவர்கள் எட்டரை மணி ஆகிடுச்சு சாப்பிட போகலாமா அப்படின்னு தான் நினப்பாங்க இங்கே அப்படி இல்லை நான் சொன்ன கதையின் வழியாக அவர்கள் தங்களை திரும்பி பார்த்துருப்பார்கள் தங்கள் குடும்பத்தை பிரிந்து இங்கே வாழ்வதற்கான காரணத்தை திரும்பி பார்த்திருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் யாரிடமும் சொல்லாத யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத தன்னை பசி வாட்டிய நினைவுகளை எல்லாம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை அசை போட்டிருப்பார்கள் ஆனாலும் நாளை காலை வாழ்க்கை அவர்களை அவர்களுடைய வேலைக்கு அழைக்கும் புதிய வேலையை செய்வார்கள் புதிய நம்பிக்கையோடு இருப்பார்கள் பசியை அவர்கள் வெல்ல முடியுமா என்று தெரியவில்லை ஆனால் அவர்கள் நம்பிக்கையை வீழ்த்தவே முடியாது அந்த நம்பிக்கையின் பால் திரும்பவும் சொல்கிறேன் பசியின் கதை என்பது நம் அனைவரின் கதை இந்த நட்சம் தற்பதற்காக மனம் நிறைந்த நன்றியை குறிவிடையவருகிறேன் என்பதும்